അനവർക്കും അസലാമലേക്കും ഗുഡ് ഈവനിങ് പ്ലേ ചെന്ന നൂറ് രാസപന്നിശേപ്പുളപ്പെടുത്തേ അത് പാങ്ക മിക പ്രയോജനമായിരിക്കും നിങ്ങൾ ഇത് മുതൽ വന്ന് കൊഞ്ചം മഴുകിയോട് കൊഞ്ചം വിത്യാസമായിരിക്കും ഇതിൽ നാൻ സകല കൽ ഉള്ളടക്കിയതായി മഴുകിഷേപ്പ് വീണാക്ക തയാരത്തി ഇതിലേ നാ உங்களுக்கு அதுக்குரிய விடுதலை திற முறையும் நான் உங்களுக்கு விளங்கப்படுத்தப்படும் கொஞ்சம் மினிசிங்காவதானோ கவனிங்க உங்களுக்கு பரீட்சை கட்டாயம் இது இருபது புள்ளிக்குரிய வினாவாக இந்த வினாவையும் புள்ளி ரைட் ஓகே பாருங்க ஆஹ் இதுல வந்து முதலாவது கேள்விக்க எடுங்க வந்து ஐம்பது மாணவர்கள் ஆங்கில மொழி பாடத்திற்கான பரீட்சையின் போது பெற்ற புள்ளி தொகுதிகள் கீழே தரப்பட்டுள்ளது அப்ப இதெல்லாம் ஐம்பது மாணவர்கள் பெற்ற புள்ளிகள் உங்களுக்கு என்ன செஞ்சாங்க தரவாக தந்திருக்கிறான் இந்த இடத்துல பாருங்க முதலாவது கேள்வி ஒன்று கேட்டுக்கிறார் வந்து ஆகக்கூடிய வகுப்பாயிடையை எண்பது தொழிற்சி எண்பத்தி நாலு ஆக கொண்டு மேற்படி புள்ளி தொகுதியின் மீடுடன் பெரம்பல் அட்டவணை ஒன்று தயாரிக்க இதுக்கு முதல் வந்து நம்ம இந்த பிள்ளைகள் இங்க வார வகுப்பாடை தாழ் வகுப்பாடைன்னு சொல்லுவாங்க கீழ் வகுப்பாடுன்னு சொல்லுவாங்க தாழ்ண்டா கீழறிக்கும் இதுதான் ஆக கடைசில கீழறிக்கிற ஒரு வகுப்பாயிடையை நாங்க எழுதிப்போம் ஆனா இங்க என்ன செய்வாரு ஆக கூடின இல்லையா மேல் வகுப்பாடு உயர் வகுப்பாடு அப்ப என்ன செய்வாங்க இவர் தான் ஆக கூடுதலானது இதுக்கு மேலுக்கு என்ன இல்லாது வகுப்பாடு வர இல்ல அப்ப இது கீழே தான் செய்யும் ஒரு குறிப்பிட்ட வகுப்பாடு வந்திருக்கு அது நமக்கு தெரியாது எத்தனை வரப்போன்னு தெரியாது எத்தனை அஞ்சு வகுப்பாடு ஆறு வகுப்பாடுன்னு தெரியாது இப்ப நல்லா கவனிங்க நீங்க செய்யும் இந்த கேளிகளுக்கு கட்டாயம் அவசரப்பட கூட கொஞ்சம் கீறிட்டு விளக்குதாங்க ஆக கூடிய வகுப்பாடு என்று கிடைக்கிறது இது கூடு நான் உயரத்தில் ஆக கூடு இந்த வர இந்த இடத்துல இருப்பாரு நாங்க ஏற்கனவே எழுதுற நீங்க எழுதிருப்பீங்கன்னா தால் வகுப்பானு இங்கிருந்து ஆரம்பிச்சுட்டு தினசயம் அதான் கடைசியா இருக்கும் அப்ப போக போ மேல போயிட்டே இருப்பாரு இவர் உயர் வகுப்பாடை ஆகக்கூடியன்னு சொன்னா மேல இருப்பாரு அங்க இதுக்கு மேலுக்கு இன்னும் போகாது இதுக்குள்ளதான் இது வரப்போ சரிதானே இதுல கருத்துக்களை நல்லா விளங்கி எடுக்கணும் உயர் வகு தந்திக்கிற உயர் வகுப்பாடு எடுங்க தால் வகுப்பாடுங்க எடுங்கன்னு தான் இந்த கருத்தை செல்வாரு அப்ப நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கும் ரைட் அப்ப இதுல என்ன செய்யலாம் என்றால் உங்களுக்கு தெரியும் நீங்க இதுல நல்லா கவனிங்க இதெல்லாவது இந்த இடத்துல கூட ஆக குறைஞ்ச வகுப்பாடு அதாவது அந்த சாரி உயர் புள்ளி இழிவு புள்ளி அதாவது இங்க குறைந்த புள்ளி மிகவும் குறைந்த புள்ளி கூடிய புள்ளியை கண்டுபிடிங்க அதுக்கு நான் என்ன செஞ்சேன் ஒரு கோடு ஒன்று அடிச்சிருக்கிறேன் வளமைய வீடியோ போட்டு பார்த்துருப்பேன் இந்த கோட்டில் பிள்ளையில் பாருங்க அந்த இந்த லைன்ல என்ன செஞ்சிருக்காங்க குறைஞ்ச புள்ளி கூடிய புள்ளி அப்ப பாக்கிற போதுக்குள்ள தேர்ட் முதல்ல அது பாருங்க ஐம்பத்தி நாள் நாற்பத்தேழு அறுபது அறுபத்தி எட்டு அறுபத்தி எட்டு அறுபது நாற்பது எழுபத்தி ஒன்று இந்த லைன்ல இந்த 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 செட்ல இருக்கிற மொத்த ஆக்கள்ல குறைஞ்ச புள்ளி எது வருவாரு ஆஹ் நாற்பது அது இந்த அதுக்கு பிறகு இந்த செட்ல என்ன வருவாரு பாருங்க அறுபத்தி நாள் நாற்பத்தி ஆறு எண்பத்தி நாலு ஐம்பத்தி நாலு அறுபத்தி ஒன்பது ஐம்பத்தேழு எழுபத்தி நாலு எழுபத்தி எட்டு அறுபத்தி ஒன்று எது வருவாரு நாற்பத்தி ஆறு எழுதிக்கோம் சரிதானே பாருங்க அடுத்த பாருங்க அறுபத்தி அஞ்சு ஐம்பத்தாறு முப்பத்தி எட்டு அறுபத்தி நாலு நாப்பத்தி நாலு அப்படின்னு வந்துக்கிறப்போ இது வரும் குறைஞ்ச புள்ளி முப்பத்தி எட்டு அப்படி அப்படின்னு இஞ்சால எழுதிக்கிறேன் இஞ்சால பாருங்க கூடியால் முதலாவது பாருங்க கூடுன்னு யார் இருக்கிறாரு முதல் வரிசையில பாருங்க கூடு நாள் இஞ்சால சைட்ல பல பக்கத்து பாருங்க யார் வருவார் கூடி நாள் உங்களுக்கு தெரியும் கூடு நாள் யார் வருவார் என்றால் எழுபத்தி ஒன்று வரும் அதுக்கப்புறம் அடுத்த லைன்ல பாருங்க எண்பத்தி நாலு இருக்கிறாரு அப்படி அப்படின்னு பாருங்க தான் இந்த லைன்ல நான் எழுதி வச்சிருக்கேன் சரி கூடியாலையும் குறைஞ்சாலையும் முதல்ல கண்டுபிடிங்க அப்ப நீங்க கோடியாலையும் குறைஞ்சாலையும் கட்டாயம் கண்டுபிடிக்கணும் கேட்காடி கண்டுபிடிக்கிற போதுதான் உங்களுக்கு அந்த என்ன எத்தனை வகுப்பாடியை உருவாக்கணும்னு ஐடியா வரும் இல்லாட்டி சும்மா உங்களோட பாட்டுல எங்க வகுப்பாடு எடுக்கல சரிதானே இப்ப பாருங்க நான் உதாரணத்துக்கு குறைஞ்சது பெருமானம் முப்பத்தி எட்டும் கூடிய பெருமானம் என்ன வரப்பது நமக்கு எண்பத்தி நாலு சரிதானே கூடிய வகுப்பாடை அவர் சந்திக்கிறாரு இப்போ குறைஞ்ச வகுப்பாடுன்னு சொல்கிற போது எங்களோட பெருமாணம் வந்து முப்பத்தி எட்டும் உள்ளடங்குற மாதிரி ஒரு வகுப்பாடு ஒன்று இருக்கணும் முப்பத்தெட்டை எடுக்கிற ஒரு வகுப்பாடு கடைசியில இருக்கும் சரிதானே அது முப்பத்தஞ்சு சுழக்கம் நாற்பது இருக்கலாம் அல்லது முப்பத்தி எட்டு தொடக்கம் ஆஹ் நாற்பத்தி நாலு எடுத்தியாவது அந்த குறிப்பிட்ட அந்த வகுப்பாடை பரிமாணம் ஏற்ற மாதிரி இருக்கலாம் சரிதானே இப்ப கடைசி வந்து எங்கள்ட முப்பத்தி எட்டுன்ற ஒரு பெருமாணம் எடுக்கிற மாதிரி ஒரு வகுப்பாடை ஒன்று நாங்க உருவாக்கணும் அதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னு சொன்னா முதலாவது வகுப்பாடு எழுதுங்க ஆக உயர் வகுப்பாடு தான தவணிங்க உயர் வகுப்பாடுன்னு சொல்லுற போது இந்த இடத்துல நீங்க வகுப்பாய்டுன்னு எழுதிக்கோங்க தமிழால எழுதிட்டு நீங்க என்ன செஞ்சுக்கோங்க இந்த இடத்துல நோட் பண்ணிக்கொள்ளும் இது வகுப்பாயிடு சரிதானே இந்த இடத்துல உயர் வகுப்பாடு மேலதான் எழுதிக்கிறோம் எண்பது தொடக்கம் எண்பத்தி நாலு சரிதானே இப்ப பாருங்க இதுக்கு மேல வகுப்பாடு போவாது அப்ப இது கீழேதான் வரப்பு உயர் வகுப்பாடு இவர் இதுக்கு புறவு கீழே தானே வரப்புற அப்ப பாருங்க இதுல வகுப்பாயிட இருக்கா பாருங்க உங்களுக்கு தெரியும் இந்த எண்பதுக்கும் எண்பத்தி நாலுக்கும் இடையிலான வித்தியாசம் நீங்க நேர்ல தான் கண்டுபிடிக்கும் இது மரம் இல்லை இதுக்கு இடையிலான எல்லையை காடு வித்தியாசம் பாத்தீங்கன்னா நாலு அவரோட உண்டை கூட்டி விடுங்க நீங்க வார ஒரு வகுப்பாடைக்குள்ள வார வித்தியாசத்துக்கு உண்டை கூட்டம் அவ்வளோ வகுப்பாடை பரிமன் கிடைக்கும் எவ்வளவு வரும் அஞ்சுல விட வரும் அப்போ பாருங்க இங்க என்ன செய்ய கீழே வர வர என்ன செய்யும் இந்த வகுப்பாடை இல்லையே வந்து அஞ்சால குறைக்கும் சரிதான் நான் சொல்ற பேசுற விட அஞ்சாலை நீங்க குறைங்க இதுக்குரிய வேற நுட்பங்கள் நான் நிறைய செல்லிருக்கிறேன் அதெல்லாம் நீங்க பாருங்க கொஞ்சம் கொஞ்சம் இந்த சுத்தி வளைக்காம ஒரு விஷயத்த சொல்லிட்டு வாங்க பாருங்க அஞ்சால குறைக்கும் குறைச்சம்ல இதுக்கு எவ்வளவு வரும் எழுபத்தி அஞ்சு வரும் இஞ்ச குறைக்கும் இங்க எவ்வளவு வரும் எழுபது வருவாரு குறைச்ச முடம் எவ்வளவு வரும் அறுபத்தி அஞ்சு வரும் இஞ்ச இங்கால் அறுபது இங்க குறைச்ச முண்டால் ஐம்பத்தி அஞ்சு இங்க குறைச்சால் அம்பது இங்க குறைச்சால் நாப்பத்தி அஞ்சு இங்க குறைச்சால் என்ன வர போறாரு அஹ் நாப்பது நாப்பத்தி அஞ்சு குறைச்சா நாப்பது பாருங்க சரிதானே கொஞ்சம் இதுங்க இஞ்சாலையும் எழுதிட்டு வருவோம் அப்போ உங்களுக்கு தெரியும் இப்போ இஞ்சாலையும் அஞ்சு அஞ்சு குறைக்கும் ரெண்டு பக்கம் அஞ்சு குறைச்சா தானே சரியாக வரும் அப்போ அந்த வகுப்பாடு பாருங்க அஞ்சு எல்லையே தரும் சரிதான் நீங்கள் இந்த சைட்டில் குறைங்க அப்போ அவங்களுக்கு ஈஸியாக இருக்குமே இந்த இடையில் நீங்கள் கணக்கு பார்த்தா விளக்கம் வர சைட்டில் வரும் அப்போ இஞ்சாலையும் அஞ்சு அஞ்சா குறை இப்போ ஒரு வேலை கீழே இருந்து போகிறேன்னு சொன்னாங்க அஞ்சு அஞ்சா கூட்டிட்டு போறது கீழே இருந்து எழுதுனா கூட்டிட்டு போனா தானே அந்த பெருமானம் சரியாக வரும் மேலே இருந்து எடுத்தோம்ட்டா குறைச்சி குறைச்சி வருவோம் அப்போ பாருங்க இங்கே அஞ்சை குறைச்சி விட்ட முண்டா எத்தனை வருவார் எழுபத்தி ஒம்பதுன்னு வருவார் அடுத்தது அஞ்சு குறைச்ச மொண்டா எவ்வளோ வருவார் எழுபத்தி நாலுன்னு வருவார் அடுத்த அஞ்சை குறைச்சா அறுபத்தி ஒன்பது அடுத்த அஞ்சை குறைச்சி பாருங்க ஆஹ் அறுபத்தி நாலுன்னு வருவாரு அடுத்த அஞ்சை குறைச்சிங்கண்டால் ஐம்பத்தி ஒம்பதுன்னு வருவார் அடுத்த அஞ்ச குறைங்க குறைச்சா எவ்வளவு வருவாரு ஆஹ் ஐம்பத்தி நாலுண்டு வரும் சரி தானே அடுத்த அஞ்சை நீங்க குறைச்சி விட்டீங்கன்றால் நாற்பத்தி ஒன்பதுன்னு வருவாரு இன்னொரு அஞ்சை குறைச்சா எவ்வளவு வரும் நாற்பத்தி நாலு வரும் ஆனால் இந்த பணிதான் கடைசியில் எடுத்துக்கிறோம் அவங்களுக்கு விளக்கம் விளங்கணும் இங்க என்னண்டா நம்மள குறைஞ்ச பெருமையோட முப்பத்தி எட்டு முப்பத்தி எட்டு குறைஞ்ச பெருமானம் ஒரு எல்லைக்குள்ள வரணும் இதுக்கு இடையில முப்பத்தி எட்டு வருமா இல்ல அப்ப என்ன செய்யணும் ஆஹ் அப்ப இன்னொரு வகுப்பாடு குறைச்சு எடுக்கணும் பாருங்க நீங்க இதோட நிப்பாடி விட்டா ஒருவேளை நிப்பாட்டினா ஒரு சந்தேகம் வரும் பாருங்க ஆஹ் என்ன செய்யும் முப்பத்தி ரெண்டு ஒரு பெருமானம் நமக்கு வரணும் அப்படியே கட்டா நீங்க யோசிங்க ஆஹ் என்ன செய்யுங்கண்டா இது கீழே ஒரு வகுப்பாடு நாங்க எடுக்கணும் இதுக்கு இதுக்குள்ள நாங்க எட்டு குறிக்கல அப்ப இன்னொரு முப்பத்தெட்டு எட்டு மேலேயும் குறிக்கணும் அப்ப இன்னொரு கீழே குறைக்கணும் குறைச்ச முப்பத்தி அஞ்சு விடுங்க குறைச்சுங்க வரும் முப்பத்தி ஒன்பது பாருங்க இதுக்கு இடையில எழுதலாமா இல்லையா இது போகுது இதுக்கு கிள போகு தேவையில்லை ஏன் போக தேவையா முப்பத்தி தான கடைசி எல்லாம் அப்ப இதுக்கு கடையில் எழுதிக்கொள்ளலாம் இது இந்த விளக்கம் தெரிஞ்சாக்கல் பிரச்சனை இல்ல நீங்க என்ன செய்யலாம் இப்படி ஐடியா பயன்படுத்தி செய்யலாம் அல்லது இப்படி செய்யறது போது சில சிக்கல்கள் வந்துடும் அப்ப நீங்க என்ன செய்யலாமண்டா இதுல உயர் பெருமானமும் இழிவு பெருமானத்தையும் கண்டுபிடிக்குங்க கண்டுபிடிச்ச முதலாவது வீச்சை கண்டுபிடிங்க சரி கேட்டாலும் நீங்க என்ன செய்யுங்க முதலாவது வீச்சை கண்டுபிடிங்க அப்ப நான் இதில் வீச்செழுதுறப்போ கேக்காடி கண்டுபிடிங்க ஏன் இந்த எத்தனை வகுப்பாயிடையை உருவாக்கணும்னு சொல்ற ஐடியாவை நான் ஒழிச்சிருது அல்லது நான் சொன்ன மாதிரி இந்த சோற்பாளியை பயன்படுத்தினாலும் நீங்க என்ன செய்யலாம் இங்க வகுப்பாடை எத்தனை வரும்னு நீங்க குறிச்சு கொள்ளலாம் சரிதானே இப்போ பாருங்க அடுத்தது வந்து இங்க உயர் பெருமானம் எண்பத்தி நாலு தாழ் பெருமானம் இழிவு பெருமானம் வந்து முப்பத்தி எட்டு இவங்க ரெண்டு பேரை நாங்க என்ன செஞ்சுக்கோம் கழிச்சுட்டு கொண்ட கூட்டி விடுவோம் நீங்க கழிச்சு பாருங்க அப்ப எவ்வளவு வாரா இருந்து கழிச்சு பாக்குற போது கொஞ்சம் வருங்க கழிச்சு பாக்குற போது எங்களுக்கு என்ன பெருமானம் வந்ததுன்னுச்சுன்னா எண்பத்தி நாலுல இருந்து எண்பத்தி நாலுல இருந்து நாங்க முப்பத்தி எட்ட கழிச்சு விடுவோம் கழிச்சு விட நாப்பத்தி ஆறுல பெருமானம் வந்துச்சு சரிதானே அப்ப நாப்பத்தி ஆரண்ட பெருமானம் வந்துருக்கு இப்ப எங்க பக்கத்துல ஒண்டா கூட்டணும் தானே கூட்டினா தானே பீச்சு இல்லை சரியாகும் சரி அது ஏன் நான் நிறைய வீடியோல செலுத்தி இருக்கேன் இங்க ஒன்று ஊட்டதுல இப்ப சொல்லிட்டு சரி இப்ப பாருங்க கூட்டி விட்டோம் என்றால் எவ்வளவு வரும் நாப்பத்தி ஏழு வருவா சரிதானே இந்த நாற்பத்தி ஏழு வந்து இது என்ன வந்தீங்க உங்களுக்கு அதாவது வீச்சு வந்துருக்கு இப்ப என்ன செய்யணும் என்றால் வகுப்பாய்டண்ணிக்கை வர எண்ணிக்க பாருங்க பாருங்க இது முதலாவது ஒரு வகுப்பாடு இரண்டாவது மூணாவது நாலாவது அஞ்சாவது ஆறாவதுன்னு சொல்லி எழுதிருங்க அப்படியான இந்த மாதிரி எத்தனை எத்தனை வகுப்பாடைகளை உருவாக்கணும் அப்படின்னு சொல்ற எண்ணிக்கையை கண்டுபிடிச்சோம் லேசா நமக்கு உலகம் வந்துடும் அப்ப நீங்க என்ன செய்யணும் வகுப்பாயிட எண்ணிக்கை பார்க்கணுமா இருந்தால் வகுப்பாயிட எண்ணிக்கை சமர்ப்பாடு ஞாபகம் வந்த வீச்சை நீங்க என்ன செய்யுங்கன்றால் வகுப்பாய்டே பருமனால பிரிச்சு விடுங்க வகுப்பாய்டே பருமண்ணிக்கு தன் அதால பிரிச்சு விடுங்க அப்ப நாப்பத்தேழு நாங்க என்ன செய்யப்பறம் என்றால் வகுப்பாடை பருமனை பாருங்க அப்ப எவ்வளவு நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க எவ்வளவு ஏற்கனவே பாருங்க எண்பதுக்கும் ஒரு ஏதாச்சும் ஒரு வகுப்பாடை பாக்கலாம் எதை எடுத்தாலும் சரியாகும் வித்தியாசம் நாலு அப்ப அதுல ஒண்ண கூட்டீங்கன்னா அஞ்சு வகுப்பாடை பருமான அஞ்சு அஞ்சால பிரிச்சோன்னா இவுக்குள்ள பாருங்க நாப்பத்தேழுக்குள்ள எத்தனை அஞ்சு இருக்கு அஞ்சால பிரிச்சோம் நீங்க எப்படியாச்சும் வேற முறையில பயன்படுத்துங்க நாப்பத்தி ஏழுக்குள்ள அஞ்சு ஒன்பது 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 ஐந்து அஞ்சு தர ஒன்பது நாற்பத்தி அஞ்சு மிச்சம் எத்தனை

எட்டு ஒன்பது பத்து ரைட் பாருங்க பத்து வரும் அல்லது ஒன்பது வரும் அப்ப எங்கால ஒரு தசம் பெருமானம் வாரதால நீங்க நினைக்கலாம் இது அஞ்சு இருந்தேன் மட்டந்த பத்து வரும் அதெல்லாம் இங்க விளக்கம் இல்ல சரிதானே இங்க பத்து அல்லது ஒன்பது தான் கிட்டத்தட்ட வரப்போன்னு ஐடியா வச்சுக்கணும் அல்லது நான் சொன்ன ஷோர்ட் வழியை பயன்படுத்துங்க உங்களை குயிக்க வகுப்பாடை உருவாக்கலாம் இப்ப வகுப்பாடை உருவாக்குற பிறகுலே கவனம் அயனஷம் அண்டா ஏதாச்சும் ஒரு ஒரு லைன்ல போகுங்க ஒன்றோ இந்த லைனால போகணும் நல்லா பாருங்க இந்த லைனால இந்த லைன்ல முதலா ஐம்பத்தி நாலு எதுக்குள்ள வரும் அறுபது நாற்பத்தி சொல்லி நீங்க தேடுங்க இப்ப என்ன செய்யறது சிலாக்கள் வந்து முதல முப்பத்தஞ்சு முப்பத்தி ஒன்பதுக்குள்ள வகுப்பாடு யார் சரிங்களா அப்படி தேடிட்டு போறது தேடிட்டு போனா சும்மா நெருப்பு மாதிரி போகும் சரி உருவா தான் செய்யுங்க அப்ப நீங்க என்ன செய்யணும் முதலாவது உண்டை செய்ய அம்பத்தி நாலு எதுக்குள்ள வருவாரு அப்படின்னு முதலாவது எழுதுறேன் பாருங்க எதுக்குள்ள இந்த சரியா நுணக்கம் ஆயிக்கணும் ஐம்பத்தி நாலுக்குள்ளதான் ஐம்பத்தி நாலு இல்ல கொஞ்சம் சரிச்சு எழுதுரு அடுத்தது அறுபத்திவட்டு எதுக்குள்ள வரு சில நேரம் அடையாளம் இருக்கும் தோ இல்லையா இருக்கும் சில நேரம் உள்ளுக்குள்ள மாதிரி நீங்க யோசிக்கும் அறுபத்தஞ்சு எதுக்குள்ள வருவாரு பாருங்க இதுக்குள்ள வருவார் இங்க பாருங்க இது எண்பது எதுக்குள்ள வருவாரு இதுக்குள்ள வருவார் அதுக்கப்புறம் பாருங்க அறுபது எதுக்குள்ள வரும் இந்த இல்லைக்குள்ள வருவாரு இப்ப என்ன அடுத்தது பாருங்க நாப்பத்தேழு எதுக்குள்ள வருவாரு நாப்பத்தேழு சரியா பார்க்கும் நாப்பத்தி ஏழு ஒரு பெருமானம் மேலே இல்லை நான் எந்த ரெண்டு கிடையில வரும் நாற்பத்தேழுன்னு சொல்றது நாப்பத்தஞ்சுக்கு நாற்பத்தி ஒன்பது கிடையில தான் நாப்பத்தேழு ஆஹ் அப்படித்தான் கணக்கு பார்த்து குறிக்கிறேன் சில இந்த இந்த தொங்கல் இருக்கிற பெண்களை தேடிட்டு போயிரு நாப்பத்தேழு இருக்கா நாற்பத்தி இல்லை இல்ல அப்படிங்க வரும் யோசிச்சு அப்ப என்ன செய்யணும் நாப்பத்தஞ்சுக்கு நாற்பத்தி ஒன்பதுக்கும் இடையில தான் இந்த நாப்பத்தேழு இருக்கு நீங்க முடிவு பண்ணலாம் ரைட் இதெல்லாம் இப்படி செஞ்சுட்டு போனா நீங்க மிச்சம் நேரம் போயிடும் அப்ப நீங்க பாத்துக்கொள்ள மாட்டீங்க அதுக்காக நான் ஏற்கனவே வேலையா அதெல்லாம் குறிச்சு வச்சிருக்கேன் நான் அது நோட் பண்ணி வருவேன் சேதன் இதுக்குள்ள ரெண்டு சில வருவாரு இதுக்குள்ள வந்து மூன்று புள்ளிகள் வரும் இதுக்குள்ள வந்து பாருங்க நாலு புள்ளிகள் வரும் அடுத்ததுக்குள்ள பாருங்கன்னா ஏழு வருவாரு அப்ப நாலு வந்தா ஒரு வெட்டு வட்டுங்க அஞ்சு ஆயிரும் அதுக்கு பிறகு அடுத்ததை குறிக்கலாம் நீங்க சும்மா வேலுன்னு போட்டா புள்ளி ஆயிரும் அந்த கருத்த புள்ளி ஆகிரும் ஒவ்வொரு அஞ்சு மறை வரை நாலு நால வெட்டி நாலு மேல வெட்டி விட அது அஞ்சாக மாறிடும் சிதனை அதுக்கு பிறகு பாருங்க ஒன்பது வந்திருக்குது சரிதானே அப்ப நான் என்ன இவர் ஒரு வட்டு வட்டி மிச்சம் மேலதையும் நாலு சேர்த்து ஒன்பது பேர் அடுத்தது பாருங்க ஏழு வந்திருக்கிறார் நாலு அஞ்சு ரெண்டும் ஏழு சும்மா குறிக்கலா சரி உங்களுக்கு விளக்கம் தெரிஞ்சிருக்கு நிறைய பேருக்கு நிறைய விளக்கம் தெரியும் நான் வீடியோ போட்டிருக்கேன் பாருங்க நீங்க ஏற்கனவே படிச்சிருப்பீங்க அந்த ஐடியால வச்சுக்கொண்டு நீங்க எழுதி கொடுங்க அடுத்தது பாருங்க நான் தயவு செய்து ஓட விட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான் செல்ற எந்த பெரு விளக்கம் விளங்காது அரைவாசி விளங்கி இருக்கும் அறவாசி விளங்காது அப்போ நீங்க ஓட விடாம என்ன செய்ய பொறுமையா கேளுங்க ஒரு கேள்வி சரி நீங்க இருபது மார்க்ஸ் சட்டியா நீங்க விளக்கத்தை சட்டியா விளைய கொடுத்தா இருபது புள்ளி வந்துடும் மற்ற கணக்கு விட அளவிடும் மதிப்பிடும் சொல்லி என்னத்தையாவது நீங்க செய்கிற போது அதுலயும் கொஞ்சம் புள்ளி வந்துடும் நீங்க பாஸ் ஆகிடல சரிதானே வேற ஒரு பிரச்சனை இதை மட்டுமே செஞ்சுட்டு இன்னும் ரெண்டு பயிற்சிகளை வேற இடத்துல செய்கிற போது நீங்க பாஸ் ஆகிடும் ஒரு பிரச்சனையும் வராது பயப்பட தேவையில்லை ரைட் அதுக்காக அஞ்சல இதுகால நல்ல கவனமாக விளக்கம் பார்ப்போம் சரிதானே அடுத்தது பாருங்க மேடு சொல்லுற போது உங்களால வரக்கூடிய குறிச்சா அதுக்கு அதுக்கப்புறம் என்ன செய்வோம் மூடுற எத்தனை ரெண்டு பாருங்க இதுல மொத்தம் ரெண்டு பேர் இதுல வந்து மூணு இதுல எத்தனை வருவாங்க நாலு இதுல எத்தனை வரும் ஏழு இதுல ஒன்பது இதுல வந்து ஏழு சரிதானே ரைட் ஆஹ் அடுத்தது வந்து இவர்த்தி ஏழு இவடத்தை வந்து எவ்வளவு வருவாரு அஞ்சு இங்க வந்து நாலு இங்க வந்து ரெண்டு சரிதானு இந்த விளக்கத்தை நாங்கள் எழுதிட்டோம் இதை எழுதின பிறகு நம்ம கிட்ட கேட்ட கேள்வி வந்து என்ன கேட்டுக்கிறாரு ஆகக்கூடிய வகுப்பாடி வந்து எண்பது தொடக்கம் எண்பத்தி நாலு ஆக கூ ஆக கொண்டு மீட்படி புள்ளி தொகுதி மீடுடன் பரம்பல் அட்டவணை ஒன்றிய தாயிருக்கு விளந்த அது முதலாக கேட்ட கழுக்கு விளந்தேன் அதுக்கு பிறகு நம்ம ஒன்றும் போற இல்ல அதுக்கு அப்புறம் கேள்வி என்ன கேட்டுக்கிறானோ கேள்வியை வாய்ச்சு கொள்ளுங்க ரைட் மீடுரன் பரம்பல்

சிதனை விருதியாகவும் ஒரு எல்லை எடுக்கணும் ஆரம்பத்தில் ஒரு எல்லை விருதியாக ஒரு எல் எடுக்கணும் இடையில நடுப்பெருமானத்தை நான் குறிக்கணும் இது பூஜ்ஜியத்தில் விட்டால் பூஜ்ஜியத்தில் ஆரம்பிக்கும் அப்ப என்ன செய்யணும் ஒருக்கா நாங்கள் வலையை சுருக்கணும் அந்த ஐடியாவெல்லாம் நீங்கள் என்ன செய்யணும் நல்லா பயன்படுத்தணும் நல்லா பாருங்க நல்லா கவனிங்க சொல்லேன் இதை நான் இப்படி எடுத்துக்கொள்கிறேன் எடுக்கிற போது என்ன செய்வோம் இதை ஒருக்கா நான் சுருக்கி விட்டு ஏன் பூஜ்ஜியத்தில் ஆரம்பிக்கிற ஆரம்பிக்காத எல்லாம் சுருக்கிறோம் சுருக்கிற போது இங்கே என்ன செய்வோம் இங்கே நடுப்பெருமானம் இங்கே மீடுறேன்

அதுக்குரிய நான் சோட் வழியை அவங்களை சொல்லித்தாரேன் எந்த இடத்துலயும் பிள்ளையாக அப்ப சரிதானே என்ன செய்ய முதலாவது முதலாவது இந்த எண்பதுக்கும் எண்பத்தி நாலுக்கும் இடையிலான ஒரு வித்தியாசத்தை கண்டுபிடிங்க எத்தனை வித்தியாசம் வரும் எல்லாத்தையும் எங்கேயாச்சோண்டா கண்டுபிடிக்கிறான் நீங்க முதலாவது ஞாபகம் ஞாபகம்ங்கிறேன் மேலுக்கு வர்றதுல என்ன செய்யுங்க அப்ப சில நேரம் நீங்க உங்களோட வகுப்பாடைய பிள்ளையா எழுதி வச்சிருந்தா பிள்ளையான கருத்து தான் வரும் அதில் இல்லை சரிதானே அப்ப கவனமா இருக்கணும் பிள்ளையான கருத்துன்னு சில நேரம் வரும் அப்ப அதெல்லாம் செக் பண்ணி பாக்கணும் அவருங்க எண்பதுல இருந்து எண்பத்தி நாலு இடையிலான வித்தியாசம் எவ்வளவு வித்தியாசம் வரும் அந்த நாளை நீங்க என்ன என்னச்சிங்க ரெண்டரை பிரிச்சு விடுங்க ரெண்டரை பிரிச்சு விட்டீங்க நாள் ரெண்டுன்னு வருவார் பிள்ளைகள் சில நேரம் இங்க வகுப்பாடை பரிமணம் என்ன வரும் ஒன்பதுண்டு வரும் உங்களுக்கு பிரிக்கிற மாதிரி தான் லேசா தான் வருங்க தசத்துல அவ்வளவு பிரிச்ச வரும் வெட்டு வரும் வெட்டுண்டு வர பாக்கும் அதுண்டு அப்படியே அந்த சில சி சிக்கல் இல்லாத ஒரு வகுப்பாடை பரிமணம்னா சில நேரம் வரும் சரிதான வகுப்பாடை பரிமாணம் சொல்லுங்க ஒற்றை எண்கள் எல்லாம் இருக்கும் நீங்க சொல்ற மாதிரி சொல்லுங்க ஒன்பதுகள்லாம் வரும் அது பிரச்சனை ஒன்பது வந்தாலும் இதுக்கடையில கழிக்கிற போது உங்களுக்கு ரெட்டை எண் வர மாதிரி தான் அப்படி செட் பண்ணி வச்சிருப்பாங்க இதுக்கெல்லாம் கழிக்கிற போது ரெட்டை எண் வரும் அது ரெண்டால லேசா பிரிக்கலாம் அப்ப ஒன்றை பிரிச்சு விட்டீங்கன்னா ரெண்டு நாலு வரும் இந்த கழிச்சு விட்டீங்கன்னா நாலு திரும்ப நினைச்சோம் நீங்க ரெண்டால பிரிக்கணும் அவ்வளவு தான் செய்யும் இதுக்குள்ள எவ்வளவு வித்தியாசம் வரும் அதை நீங்க ரெண்டால ஆளு பிரிக்கிறது ஒன்றைக்குள்ள ஒன்றை கூட்டியெல்லாம் பிரிக்க கூடாது இதுல கழிச்சு போட்டு ஒன்றை கூட்டி பிரிக்கிற அதெல்லாம் இல்லை இந்த வாரத கழிச்சு போட்டு வரவுடையே ரெண்டாலை பிரிச்சு விடுங்க நல்ல ஞாபகம் வைங்க மனப்பாடம் சரி செஞ்சு வைங்க எடுத்துட்டு இந்த முன் எல்லைக்கு மேல கூட்டி விடுறத ரைட் இது எல்லாத்தையும் மேல போட்டு விட்டாலும் ஞாபகம் வரும் இது எல்லாத்தையும் நாங்கள் ரெண்டால கூட்ட போறோம் சரிதான் நீங்க தேவண்டா ரெண்டையும் கூட்டி ரெண்டாலை பிரிச்சு பாருங்க உங்களுக்கு இதே விட வரும் அதுக்கு அடுத்த டைம் இதுக்கு அடுத்த டைம் மிச்சமாயிருக்கும் இதுக்கு லேச மிச்சம் நேரம் போகாது அதுக்கு மிச்ச நேரம் போகும் பாருங்க அப்போ கூட்டி விட்டோம்னா நடுப்புற மேல வரும் எண்பத்தி ரெண்டு இதை கூட்டி விட்டோம்டா எழுபத்தி ஏழு அடுத்தது கூட்டி விட்ட மண்டல் எழுபத்தி ரெண்டு அடுத்தால கூட்டி விட்டால் எவ்வளவு வருவார் அறுபத்தி ஏழு அடுத்தால கூட்டி விட்டோம் என்றால் அறுபத்தி ரெண்டு அடுத்ததை கூட்டுங்க ஐம்பத்தி ஏழு அடுத்தது கூட்டுங்க எத்தனை வருவார் ஐம்பத்தி ரெண்டு அடுத்தது கூட்டுங்க நாப்பத்தி ஏழு அடுத்தது வந்து நாப்பத்தி ரெண்டு கடைசி இறுதியாக எங்களுக்கு முப்பத்தி ஏழு விட வரும் அப்போ நீங்க சில நேரம் இதுக்கு இடையில பாருங்க வித்தியாசம் அஞ்சு அஞ்சால இந்த குறைஞ்சிட்டு வரும் அப்படியும் நீங்க விளக்கம் பார்த்து எழுதலாம் இதை விட இது லேஸ் முன்னுக்கு நான் ஏற்கனவே செஞ்சேன் சரி உங்களுக்கு எப்படி ஈஸியாக அப்படி செய்யும் கண்டிப்பா நடுப்பெருமானத்தை எடுத்துட்டு இந்தியால நிரப்பிட்டிருக்கிறதே இல்லை உங்களோட கேட்ட கழுக்க விட எழுதிட்டு போகும் அப்போதான் அந்த டைமை மிச்சம் பிடிச்சி விளக்கம் பார்க்கலாம் சரிதானே ஒருவேளை நீங்கள் மற்ற விளக்கம் கடைசி எழுத நேரம் போனாலும் என்ன செய்யலாம் தோட நீங்கள் செஞ்சுட்டு கொடுத்துடலாம் நீங்கள் மத்த எல்லாம் நிரம்பிட்டு போக போகிற சில நேரம் டைம் போயிடும் இதுக்கெல்லாம் சும்மா நெருப்பு விவேகத்தில் போகும் டைம் நீங்கள் நினைச்சு பார்க்கற அளவு போகும் ஏன்னா இந்த வரவுக்குரிய எழுதக்கிட்டே உங்களுக்கு பாதி டைம் போயிடும் இந்த சிலாக்கள் ஸ்லோவா போவீங்க மெட்ஸ்காராக்கள் சாராக்கள் ஒரு பிரச்சனையில் அவங்க கொஞ்சம் செய்வாங்க மற்றாக்களும் செய்வீங்க செய்வ ஏலாண்டு இல்லை என்னன்னா நமக்கு கொஞ்சம் இதை செய்யும் கொஞ்சம் சந்தேகம் கூட வந்துடும் நம்ம எழுதுன சரியா பிள்ளையாண்டு சந்தேகங்கள் கூட வர வர டைம் போயிடும் இதாக பாருங்க இப்ப இதை எழுதுன பிறகு இப்ப என்ன செய்யணும்டா இவங்களை நாங்க எழுதி எடுத்தது பிறகு நாங்கள் இப்ப மீடுடன் பல்போனியும் வரையணும் மீடுடன் பல்போனிக்கு அவங்க கிராஃப் எல்லாம் உங்களுக்கு தருவாங்க ரைட்னா அப்ப மீடுடன் பல்போனி நாங்கள் வரைஞ்சிடுவோம் ரைட் கொஞ்சம் இதுங்க மூன்று போனியா நாங்க வரைஞ்சு விடுவோம் ரைட் இப்ப மேடுறன் பல்கோனியை வரைகிறதுக்கு முதல் இப்ப நாங்க என்ன செஞ்சிருப்போம் என்றால் உங்களுக்கு விளங்கிருக்கோம் அந்த இடத்துல நாங்க மேடுரன் எல்லா விளக்கத்தையும் நீங்க பாத்துட்டீங்க சரி நடுப்பெருமானம் எடுத்துட்டீங்க இப்போ உங்களுக்கு இந்த மேடுறன் பல்கோனியை வரைகிறது போது ஆரம்பத்திலையும் ஒரு என்ன செஞ்சிருக்கணும் ஆரம்பத்திலையும் இன்னொரு ஆரம்பத்துல அந்த வலையே நாங்க முடிக்கிறோம் இந்த இந்த இடத்துக்கும் நீங்க என்ன செஞ்சுக்கணும் ஏ வேறையோ ஒரு நடுப்பெருமானம் எடுத்து இதுக்கும் வேற நடுப்பெருமா இப்ப கீழே குறைச்சு இது கீழே வர நடுப்பெருமானம் என்ன ஒரு அஞ்ச குறைச்சி விடுங்கடா ஆஹ் முப்பத்தி ரெண்டு இங்க அஞ்ச கூட்டி விடணும் மேல கூட்டி மேல போக கூட கூட்டிட்டு போகுது கீழ வர கூட குறைஞ்சிட்டு அந்த நுட்பம் எல்லாம் சரியா பாத்துக்கோங்க அப்ப அதெல்லாம் ஞாபகம் ஒருத்தர் எடுத்துட்டு போங்க அப்ப அஞ்ச கூட்டி விட வரும் எண்பத்தி ஏ இந்த வலையில வந்து ரெண்டு சொங்கலையும் முற்ற இடத்தை நாங்க என்ன ஒரு வகுப்பாடி இந்த நடுப்பெற மட்டும் எடுத்துத்தான் செய்யணும் அப்பதான் அந்த அந்த வேலை பாக்கலாம் சரிதான பிள்ளை இப்ப பாருங்க இந்த மேடன் பயில்கோணியை வரைகிறதுக்கு முதலாவது நீங்க அதுல பார்த்து கொள்ளணும் இந்த மேடுரன் வந்து எந்த அளவுக்கு போயிருக்குல்ல பாருங்க எனக்கு ஒன்பது வரைக்கும் தான் வந்திருக்கு பெருசா ஒன்னும் போகல அப்படின்னு நான் வேணா பத்து எடுக்கலாம் சரி அப்போ ஒரு ஒவ்வொரு பெட்டியும் நான் ஒன்று ரெண்டு மூணுன்னு போகலாம் எனக்கு லேசா இருக்கும் உங்களுக்கு கூடுதலா வராது பதினாலு பதினஞ்சு அதுக்குள்ளதான் வர பார்க்கும் இதுவதுக்கு எல்லாம் பெருசா போறது இல்லை அப்படி வந்தாலும் நீங்களே செய்யலாம் ஒரு பெட்டிய நீங்க ரெண்டு ரெண்டு எடுக்கலாம் ரெண்டு பெட்டியை ரெண்டு நாலு எடுக்கலாம் இப்படியாச்சும் பொருத்தமான ஒரு அளவு திட்டத்தோட போகணும் அப்ப ஈஸியா இருக்கும் உங்களோட பெட்டிய கணக்கு போகணும் அப்ப பாருங்க நான் என்ன செய்யப்படுறேன் நான் ஒன்னு ரெண்டு எடுக்கப்படுறேன் ஒரு பெட்டிய அதுக்கு பிறகு முதலாவது ஒரு நோட் பண்ணிட்டு வாரு முதலாவது அந்த உலகத்தை இருக்கா நோட் பண்ணுவோம் அப்போ கவனிங்க அஞ்சை பாருங்கள் இந்த இடத்துல நான் என்ன சேரும் பெட்டி எண்ணும் இதில் ஒன்று குறிச்ச முடியும் இதில் பூச்சி முடி குறிச்சோட ஒன்று ரெண்டு மூன்று நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு கரெக்டாக எனக்கு விளக்கம் சரி அப்போ நான் சரி இடத்துல பூச்சி எடுத்து எடுத்தேன்டால் இதில் கொஞ்சம் சிக்கல் உண்டு இது ஓடுது தெரியா சரி பரச்சனை இல்லை கொஞ்சம் முங்கால சிக்கல் வாய் வருது பாருங்க அப்போ நான் என்ன செய்ட்டு சரியா அந்த மூலையில குடிக்கிற போது அதுதான் சரியான வரும் இந்த அப்படி இந்த இடத்துல குடிக்கணும் இப்போ பாருங்க நான் ஒவ்வொரு பட்டி எடுக்கிறேன் கொஞ்சம் கூட போதும் அதனால நான் அப்படி எடுத்திருக்கிறேன் சாரி ஆஹ் அப்படி குறிக்கிறத விட லேசா எனக்கு தெரியும் தானே அந்த இடத்துல தான் வரப்போன்னு தெரியும் ஆரம்பத்தோட புள்ளியை வச்சுட்டு இப்ப நான் என்ன செய்றேன் இந்த இடத்துல நான் ஒரு நிலை குத்தாச்சும் இவர் ஆச்சு அவர் உங்களுக்கு தெரியும் வைஹச் நிலை குத்தாச்சு வைஹச் சிதன நிலை குத்தாச்சு என்னாச்சு சிதனு அப்ப என்னுடைய பெருமானத்தை நான் நினைச்சிருந்தால் இந்த இடத்துல எழுதுரு இது வந்து

நீங்க வாயிட்டு எழுதி கொள்ள பாருங்க இவரை நாங்க எழுதுற போது கொஞ்சம் நாங்க இவரை கொஞ்சம் மே அந்த கோட்டுக்கு மேல கேருவோம் அது வினி பிரச்சனை இல்ல இப்ப பாருங்க இந்த இடத்துல உங்களுக்கு தெரியும் பூஜ்யம் வரப்போகு பெருமானம் இந்த இடத்துல உங்களுக்கு தெரியும் ஆரம்பத்துல நீங்க பாத்துட்டு உங்களுக்கு ஏற்கனவே பார்த்துட்டு இருப்பீங்க என்ன வந்தது நடு பெருமானம் ஏற்கனவே முப்பத்தி ஏழு அதோட கொஞ்சம் குறைச்ச எழுத்தம் முப்பத்தி இரண்டு அப்ப இதுல பாருங்க ஒரு சந்தேகம் ஒன்று வரும் இதை சுருக்குறியா இல்லையா சுருக்கணும் பூஜ்ஜியத்தில இருந்து உங்களோட வகுப்பாடி ஒன்று ஆரம்பிக்கிறேன் அதாவது முப்பத்தி அஞ்சுல இருந்து என்னோட வகுப்பாடி ஆரம்பிச்சிருக்கேன் பூஜ்ஜியத்திலிருந்து ஆரம்பிச்சிருந்தா பிரச்சனை இல்லை அப்ப நாங்க என்ன செய்வோம் இதை நாங்க சுருக்கி விடுவோம் இந்த பட்டியை சுருக்கி விடுவோம் சரிதானே இப்ப இந்த பட்டியில இந்த பொங்கல்ல இருந்து நான் என்ன செய்றேன் என்றால் என்னுடைய பெருமானம் எவ்வளவு வரணும் முப்பத்தி ரெண்டு எழுதி சரிதானே இப்ப பாருங்க நினைக்கு இது இதுவரைக்கும் நான் எழுதிக்கிறேன் என்றால் உங்க பெருமானம் எது வரைக்கும் மடித்திக்கிறேன்டா எண்பத்தி உம் ஏழு வரை இருக்கு அப்படி மொத்தமாக ஒண்ணு ரெண்டு மூன்று நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினோரு பன்னெண்டு பன்னெண்டு இது இருக்கு அப்படி எல்லாம் செக் பண்ணி பார்த்தா போகணும் பன்னெண்டுன்னு சொன்னா ஒ ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து அப்ப உங்களோட பேப்பர்ல சில நேரம் உங்களுக்கு இடம் கூடுதலா இது சின்ன பேப்பர் நான் எடுத்துக்கிட்டேன் உங்களுக்கு இடம் கூடுதலாயிருக்கும் நீங்க வேண்டிய அளவுக்கு ரெண்டு ரெண்டு பெட்டியா கூட எடுத்து குறிக்கலாம் அப்போ கொஞ்சம் ரெண்டு ரெண்டு பெட்டியா குறிக்கிற போது உங்களோட பரம் வந்து அழகா இருக்கும் இப்படி நெருக்கி நெருக்கி ஒன்றத்துல குடிக்க தேவை சரிதானே அவ பாருங்க இதுல நான் என்ன செய்ய இந்த இடத்துல நான் அடுத்தது அஞ்சஞ்சா தானே கூட்டிகிட்டு போகுது கணக்கு இல்லாட்டியாவது பார்த்து குறிக்கலாம் அஞ்சா கூட்டிட்டு போகலாம்னு சரி முப்பத்தி ஏழு ഇപ്പോൾ അഞ്ചാ കൂട്ടി പോകാൻ ബഹുപാടി പാമ്പ് തന്നെ അഞ്ചാ കൂടും അഞ്ചാ നാൽപ്പത്തി രണ്ട് അടുത്ത നാപ്പത്തി ഏഴു അടുത്ത വന്ന് അമ്പത്തി രണ്ട് അടുത്ത അമ്പത്തി ഏഴ് അടുത്ത വന്ന് അറുപത്തി രണ്ട് അടുത്ത അറുപത്തി ഏഴ് അടുത്ത എഴുപത്തി രണ്ട് എഴുപത്തി ഏഴ് ബഹുപാടി പരുമ്പാ കൂടും അടുത്ത് പാരുങ്ങ கடைசியை ஐம்பத்தி ஏழு இதோட முடிஞ்சு இதை நான் சின்ன ஒரு எழுதி இந்த இடத்துக்கு எவ்வளோ வரும் எனக்கு எக்ஸ் எழுதிக்கணும் எக்ஸ் ஹெச் எழுதிக்கொள்ளும் இப்போ என்ன செய்ய போகிறோம் இது வந்து என்னது இந்த இடத்துல வர்றது மாணவர்கள புள்ளிகள் இப்போ இந்த மாணவர்கள எண்ணிக்கை அப்படிதானே மாணவர்கள எண்ணிக்கை எண்ணிக்கை என்ன சொல்லி இங்கே எழுதணும் ரெண்டு எழுதணும் இப்போ இது என்ன வரும் மாணவர்கள

சரியா வா செல்லி செல்லி எழுதுங்க அதுக்கு பிறகு பாருங்க சரி பாருங்க சரியா ரெண்டு முப்பத்தி ஏழு நான் குறிச்சிட்டேன் அதுக்கு பிறகு பாருங்க வந்து நாலு நாற்பத்தி ரெண்டு அதுக்கப்புறம் மூடு ரன் வந்து நாலு அங்க நாற்பத்தி ரெண்டு பெருமானத்தை எடுக்கும் அப்ப அதுக்குதான் சின்ன லேசா ஒரு பெட்டியில கணக்கை சரியா எழுதுன்னா லேசா குறிக்கலாம் எல்லாத்தையும் சின்ன சின்ன பெட்டியை கணக்கு எண்ணிட்டு குறிக்கணும் അപ്പൊ അടുത്ത പാരുങ്ങി അമ്പത്തി രണ്ട് അഞ്ചു ആ സരി മുപ്പത്തി ഏഴ് നാപ്പത്തി രണ്ട് അഞ്ചു നാപ്പത്തി ഏഴ് അഞ്ചു നാപ്പത്തി ഏഴ് അടുത്ത കണക്ക് പാരുങ്ങി രണ്ട് ഏഴു വന്ന് അമ്പത്തിരണ്ട് அடுத்தது பாருங்க திரும்ப ஒரு ஏழு ஐம்பத்தி ஏழு திரும்ப ஒரு ஏழு வந்து ஐம்பத்தி ஏழு ஏழு வந்து ஐம்பத்தி ஏழு சரி திரும்ப பாருங்க ஒன்பது அறுபத்தி ரெண்டு ஒன்பது வந்து இந்த விஞ்ஞானிக்கு ஒன்பது ஒன்பது எவ்வளவு வரும் அறுபத்தி ரெண்டு இப்ப அடுத்தது பாருங்க ஏழு அறுபத்தேழு ஏழு வந்து எவ்வளவு வரும் அறுபத்தி திரும்ப ஏழு வந்து திரும்ப அறுபத்தி ஏழு இருக்கிறார் அடுத்தது பாருங்க நாலு எழுபத்தி ரெண்டு நாலு வந்து எழுபத்தி ரெண்டு நாலு எழுபத்தி ரெண்டு சட்டியா விளக்கம் பார்த்தா தான் விஷயம் சரியான விஷயம் உங்களுக்கு பெரும்பாலும் பாருங்க இப்ப அடுத்தது பாருங்க மூணு எழுபத்தேழு மூன்று 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 வந்து எழுபத்தி ஏழு மூன்று எழுபத்தி அடுத்தது பாருங்க ரெண்டு எண்பத்தி ரெண்டு எண்பத்தி ரெண்டு அடுத்தது பாருங்க பூஜ்யம் எண்பத்தேழு எண்பத்தி ஏழுக்கு நேரம் ஒன்றும் இல்லாட்டி இவங்க பூஜ்யம் அப்படின்னா பூஜ்ஜியம் வந்து வயச்சு எக்ஸ் இருக்கு இவங்க ரெண்டு பேரும் கழுசியா குறிச்சாச்சு விளங்கிட்டாங்க நான் பேசுறது இப்ப என்ன செய்ய போறீங்க என்றால் நீங்க தேவை அந்த புள்ளி நீங்க வட்டம் போடலாம் இந்தியா செய்யுங்க அது பிரச்சனை ஒன்றும் இல்லை அழகா நீங்க விளக்கத்தை பார்த்துட்டு முதலாவது நமக்கு தேவை வரைகிற தான் தேவை நீங்க அழகா உங்களோட உங்களோட பென்சில வளைகிற போது நல்லா கிளியரா உங்களுக்கு உலக்கம் வரும் அழகா வளை பாத்துக்கோங்க முதல்ல அந்த புள்ளி போற லைனை பார்த்து தான் நீங்க என்ன செய்யணும் உங்களோட நேர்வெளிம்பை பயன்படுத்தி அடிமட்டம் சொல்லுவீங்க அதை பயன்படுத்தி நேர்வெளிம்பை பயன்படுத்தி என்ன செய்யணும் என்றால் என்ன செய்யணும் புள்ளிய தொடுக்கும் நேர்வளிம்பை பயன்படுத்தி தொடுங்க நேர்வளிம்ப பயன்படுத்தி கட்டாயம் தொடுக்கணும் அழகா நான் இஞ்ச பாருங்க எனக்கு கொஞ்சம் இந்த இதுல எனக்கு ஒரு சின்ன ஒரு பிரச்சனை ஆகுது என்னன்னு தெரியா அப்ப நீங்க என்ன செய்யுங்க அழகா அந்த புள்ளியில சத்தியா ஜோயின் ஆகணும் சரியா நேர் விளிம்ப வச்சு வச்சு ஓ சாரி பாத்தீங்க இப்ப நான் அவசரப்பட்டு போனதால மேல உள்ள புள்ளி வந்து மறந்து போயிடுச்சு அப்படி உங்களுக்கும் சில நேரத்துல செய்யலாம் அதெல்லாம் வரலாம் கொஞ்சம் நீங்க அவதானமாக விளக்கம் பார்க்கணும்னு சொல்லிடு அப்ப அடுத்து பாருங்க இவர பேர் தான் என்ன மேடுதன் கோணி நடு பெருமானங்களை குறிக்குது சில நேரம் எல்லாம் என்ன வாங்க அந்த மேடுதன் இந்த வகுப்பாடி எழுதி எழுதுவாங்க அப்படி எழுதுற போது அதுல நடு சென்டர்ல குறிக்கணும் வகுப்பாடி நீங்க எழுதினாலும் பிரச்சனை இல்லை நீங்க வகுப்பாடி எழுதுற போது அவரோட சரி சென்டர்ல குறிக்கணும் சிதனா அப்படின்னா மறந்துடுவீங்க நேரம் நீங்க நடுப்பெருமானத்தை எடுத்துக்கோங்க அது மிக சிறப்பா இருக்கும் சிதன வகுப்பாடையெல்லாம் இடையெல்லாம் வழுத நான் பேசுற விலங்கிக்கு நினைக்கிறேன் மீடுடன் பல்கோணியை வரைஞ்சிட்டீங்க மூடுடன் பல்கோனியை வரைஞ்சது பிறகு மோட்டை கேட்கிற என்ன செய்யலாம் விளக்கம் பார்க்கலாம் இப்ப அடுத்த கடலு என்ன கேட்டிருக்கான்னு ஒரு கணக்கை பார்த்துருவோம் இப்ப மீடுடன் பல்கோனியோட விளங்கிட்டா கிளியர் தானே அதுல பிரச்சனை இல்லையே இப்ப அடுத்த கேள்வி என்ன கேட்டிருக்காருன்னா பாருங்க இரண்டாவது கேள்வி கேட்டிருக்கிறாரு எக்ஸ் அதாவது எக்ஸ் போடுற போது என்ன கருத்து நடு பெருமானத்தை ஆகார வகுப்பின் எக்ஸ் போடுங்க ஆகார வகுப்பின் நடு பெருமானத்தை உத்தேச விடையாக கருதி புள்ளி கூட்டலிடையே காணுங்க அப்ப ஆகார வகுப்பின் நடுப்பெருமானம் ஆகார வகுப்பு எது தெரியும் அல்லது ஒரு வகுப்பாடியை காட்டுவாரு இந்த வகுப்பாடு நடுப்பெருமானத்தை எடுங்க அப்ப அதுல நடுப்பெருமானத்தானே எடுகுண்ட இடையா எடுக்கணும் அப்படி உத்தேச கிடையாது ஊக இடையின்னு சொல்லுவார் சரிதானே அப்படின்னா நாங்க என்ன செய்யறோம் ஒரு பண்றது இது ஒரு சில நேரம் இடையா வரலாம் அல்லது அதை விட குறைஞ்சி வரும் சில நேரம் அதை விட கூட்டியும் அப்ப நாங்க சுருக்கிற பெருமானத்தை பொறுத்திருக்க சரிதானப்ப நீங்க கவலை இருக்கணும் உத்தேச இடையின்னு சொல்றது அவர் செல்ற ஆளு நடுப்பெருமானத்துல ஒரு வட்டம் போடுங்க சரிதானே அப்ப இந்த ஆகர வகுப்புன்ற வகுப்பாடைக்கு நேரம் ஆகிட்டு நடுப்புறதுல வட்டம் இல்லது ஒரு வகுப்பாடியோட தருவார் அந்த வகுப்பாடையிட நடுப்பெருமா நண்டு அல்லையாவது அந்த ஒரு வார்த்தை நிறைய வீடியோ போடி பாருங்க அதெல்லாம் இதுல நான் கொஞ்சம் பேசுற வார்த்தை ஏல அப்படினு டைம் போகுது அப்ப பாருங்க இதுல ஆகர வகுப்புன்னு ஒன்பது அப்ப அதனுடைய ஆராய்னா சரி நான் வட்டம் போடுவேன் வட்டம் போட்டால் இதை வந்து நீங்க ஏண்டு குறிச்சுக்கோங்க இதைத்தான் நாங்களா எடுத்துக்கிறோம் இப்ப இவரை இடைய அடுக்கிற போது உங்களோட கூட்டல் இடையை காணும்னா இடையத்தான் கேக்குறாரு சேத வேற ஒரு விஷயத்த உண்டும் கேக்குது அப்புறம் இதுக்கு நேரா பூஜ்ஜியம் போடுங்க அங்கால டீல எடுங்க விலகலை எடுங்க உங்கள்ட்ட சில நேரம் இதுல வந்து நியம விலகல் கேட்டு இருந்தால் பக்கத்துல எஃப்டி வர்க்கத்தை முதலாளி எழுதுங்க நான் பேசுற தானே இந்த கேள்வியில உங்களுக்கு வந்து என்னது எஃப்டியை கேட்டு அதுக்கு நியம விலகல நீங்க கேள்வியை கொஞ்சம் சம்பூர்ணக்கம் வாய்ச்சு பாருங்க ஆரம்பத்தை எழுதுறப்ப பாருங்க இப்ப உத்தேசிய கணராகிட்டு அதே அப்புறம் மேற்குறித்த பல நியம விதங்களை அப்ப அதையும் கேட்டுட்டார் நம்மட்டும் நம்மகிட்ட அதையும் விளக்கமா கேட்டு இருக்கிறாரு சரி அவர் அவர் கேட்கிற போது நம்ம என்ன செய்யலாம் என்றால் அதையும் பக்கத்தில் சேர்த்துக்கொள்ளும் இப்ப பாருங்க இப்போ மேலே போகிற போது நீங்க பயன்படாமல் நீர்ல போங்க ஒன்று ரெண்டு மூணு ஒன்று நீர் ரெண்டு மூன்று நீர் நாலு எழுதிக்கொள்ளும் இங்க வருகிற போது மறை ஒன்று மறை ரெண்டு மறை மூன்று நான் கொஞ்சம் குழப்பம் எழுதிட்டேன் இல்லையா சரி சரி கொஞ்சம் மேடுவோம் ரைட் பாருங்க மறை ரெண்டு இவர் மறை மூன்று இவர் மறை நாலு இவர் மறை அஞ்சு அது பிரச்சனை நீங்க நினைக்கலாம் அங்கே இவங்க ரெண்டு சமனாக வரணும் இல்லை அதெல்லாம் இல்லை ரைட் இப்போ பாருங்க இப்போ என்ன ஷேப் பண்ண முடியாது எஃப் டீண்டு சேர்க்கிறதா நாங்கள் என்ன செய்யணும் எஃப் டீயும் பெருக்கணும் யார் எஃப் யார் டீண்டு பாருங்க நடுவுலேயே எக்ஸ் மாறி பெருக்கிறாங்க வெஃப்ல உள்ள ரெண்டால டீல உள்ள நாற்பது நாள் பேருக்கு வரும் எண்பத்தி எட்டு சரிதானே அதுக்கு பிறகு நாங்கள் என்ன செய்வோம் மூணால நாற்பத்தி அப்ப ரெண்டால நால என்ன வரும் எட்டு வருவாரு அதுக்கு பிறகு மூணால மூணா பிறகு நாளைக்கு ஒன்பது வரும் அதுக்கப்புறம் நாலு ரெண்டா பெருக்கு நாளைக்கு எட்டு வரும் அதுக்கப்புறம் ஏழு அல ஒன்றா பெருக்கு நாள் ஏழு வரும் அது பூஜ்யத்தால எந்த பெருமானம் பூஜ்ஜியம் உங்கால பெருக்குனா எல்லாம் மறையெல்லாம் வரப்போகுது ஒன்றாண்டு ஏழு பேருக்குனா மறை ஏழு கவனம் எங்கால மறைதான் வரணும் கேட்டேன் மறை இக்களை வர விடையெல்லாம் மறைந்து போடுங்க என்ன ஒரு மறைதான் நெஞ்சரிக்குது ரெண்டா ஏழு ஆளு திரும்ப ரெண்ட பெருக்கு விட்டோம்டா மறை பதினாறு இப்ப எங்கால வைக்கிற அஞ்ச மூணு ஆள பெருக்கு விட்டோம்டா மறை பதினஞ்சு எங்கால நாலு ஆளு நாலு பேருக்குண்டா மறை பதினாறு அஞ்சாலை பெருக்கணும்டா மறை பத்து பேசுற விளங்கிட்டா அப்ப நீங்க என்ன செய்யுங்கண்டா இப்பதான் என்ன செய்ய ஆரம்பிச்சிடணும் இந்த இடத்துல ஒரு பெட்டி ஒன்னு அடிச்சிருங்க ரைட் அதுக்கு பிறகு இந்த இடத்துலயும் ஒரு பெட்டி ஒன்னு அடிங்க மூடு அணிக்கு நேராவும் அந்த உலகத்துக்கு நேரம் அதாவது ஆஹ் எஃப் டிக்கு நேரா அடிச்சிக்கோங்க தெரியாத தேவைன்னா அங்காரையும் அடிச்சுக்கோங்க அதாங்க சிக்மா எஃப் வந்து எத்தனை பேர் இருக்கிறான்னு நீ பாருங்க அம்பது பேர் இன்னு பாருங்க இங்க பாருங்க சிக்மா எஃப் டி இந்த பெருமானத்தை காண்டதுக்கு என்ன சமன் என்ன செய்யலாம் முதல்ல அவங்க நேர் பெருமானத்தை காண்டு பிடிங்க கூட்டு இங்க நேர் பெருமானத்தை எட்டும் ஒன்பது வந்து எத்தனை வரும் அதையும் பதினேழும் எட்டையும் கூட்டுற போது இருபத்தஞ்சு இருபத்தஞ்சும் ஏழும் வந்து முப்பத்தி ரெண்டு திரும்பி கூட்டி பாருங்க ஆஹ் ஒன்பது மட்டும் கூட்டுற கூட்டுறப்போ பதினேழு பதினேழு எட்ட கூட்டினால் இருபத்தஞ்சு இருபத்தஞ்சும் ஏழும் முப்பத்தி ரெண்டு சரிதானே அதுக்கு பிறகு மறையிட்டு போடுங்க இந்த மாதிரி தான் போட போறோம் சரிதானே ஒரு வழியில கூட்டி பாருங்க லேசியான முறையை பயன்படுத்தி பதினாலு பதினாறு கூட்டினால் எவ்வளவு வரும் முப்பது முப்பதும் பத்தும் நாற்பது நாற்பதும் பதினஞ்சும் ஐம்பத்தி அஞ்சு ஐம்பத்தி அஞ்சு மேலும் ஐம்பத்தி அஞ்சு ஏழும் அறுபத்தி ரெண்டு பரீட்சைக்கு இப்படியான கேள்விகள் வரும் அவதான மாதிரி இருக்க நச்சலித்தின் திரும்பி இவ பாருங்க மிக பெரிய இலக்கம் யாருன்னு பாருங்க அறுபத்தி ரெண்டு அவருடைய குறிய பாருங்க மறை அப்ப விடையும் மறை அப்ப அறுபத்தி ரெண்டுல இருந்து முப்பத்தி ரெண்டு போனால விட வந்து இப்போ அழகா நீங்க கழிச்சு பார்த்து போடுங்க மனக்கணிதான் பாக்காதீங்க சில நேரம் சில பிரச்சனைகளை ஏற்படுத்தும் சரிதானே நான் கூட்டுநேரம் எல்லாம் இல்ல விளக்கம் சரி பிரச்சனை இப்ப அந்த விளக்கம் சரி இப்ப நாங்க என்ன போறோம் கூட்டல் இடை போறோம் கூட்டல் இடைன்னு சொல்ற போது சரி அத எத்தனாவது கணக்கு பாருங்க ஆஹ் நாலாவது மூணாவது கல்வி அப்ப நான் மூணாவது எழுதிட்டு இலக்கம் தான் சரியா போட்டுக்கோங்க விளக்கத்தை மாறி எழுதுனா உங்களுக்கு விட கூட்டல் இடைன்னு சொல்ற போது சமன் இதை ஏ அடைப்பு சிக்மா சிக்மா எஃப் அப்ப நீங்க சிலர் சொல்லி இங்க வந்து முன்னால வரும் ஐயோ ஒன்று வரும் இங்க அதை காணி அதை நான் உங்களுக்கு குழப்பம் வரும் மட்டும் இங்கால ஐண்டு போட்டுக்கி எங்கால போட்டாலும் ஏனென்றால் அஞ்சு தர நாளுன்னு சொன்னாலும் இருபதுதான் நாலு தர இருபது இன்ச்சின் அஞ்சு இருபது தான் மாறி பெருக்கிற போதும் ஒரே பெருமானம் தரும் ஒரே இலக்கத்தை இடம் மாற்றி பெருக்கினாலும் ஒரு ஒரு சேர்ந்தார் பையன் முன்னால பெருக்கினாலும் ஒரே பெருமானம் தான் பின்னால பெருக்கினாலும் ஒன்புதான் சரிதானு அப்ப அதெல்லாம் நீங்க குழப்பத்தே குழம்ப தேவையில்லை சரிதானே இப்ப சிலாக்களம் தியரி அப்படியே பாடமாக்கி செல்லி தரதால உங்களுக்கு அது சிக்கலா இருக்கும் நான் வந்து லேசுக்கு செலுத்தாரு உண்மையிலும் முறை வந்து அங்கதான் வரும் அது பிரச்சனை இல்லை பாருங்க ஏன்றி சொன்ன ஏன் இதை நாங்கள் எழுக்க வச்சிருக்கிற போது அந்த ஒரு வட்டம் போட்டு ஏட்டிங்க அவரோட நடுப்பெரு உத்தேச இடம் இவர்தான் உத்தேச இடைன்னு சொல்லுவோம் இந்த பெருமான உத்தேச இடை நீங்க எவ்வளவு எடுத்தீங்க ஆகார வகுப்பு எடுத்தீங்க அறுபத்தி அவர் சில நேரம் செல்லாட்டியும் நீங்க அந்த ஆகார வகுப்புரை எடுங்க கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் அதான் பேலன்ஸ் பண்ணி அது பிறகு வந்து இந்த இடத்துல சகையை ம கவனமா பார்க்கணும் முப்பது மிஞ்சல வந்து நிச்சயப்பரம் என்றால் ஐம்பது எழுதிட்டோம் சிக்மா எஃப் வந்து ஐம்பது எங்கள் ஐ வந்து அளவு நடுப்பெருமானம் அஞ்சு இந்த வகுப்பாடை பெருமானம் அஞ்சு சிக்மா எஃப் இந்த சாரி எக்ஸ்பார் இந்த இடை இப்போ என்ன செய்யப்படுறம்டா அறுபத்தி ரெண்டு இப்போ பாருங்க உங்களுக்கு ஒரு சில சிக்கல் வரவேற்பது எப்படி சுருக்கிற மாதிரி சுருக்கிற முறையே பாருங்க சரிதானே இப்போ நான் ஒன்று உங்களுக்கு செல்லுரிக்கிறேன் இங்கே ஒரு பூஜ்ஜியம் ஒரு தசமதானம் குத்துங்கன்னு சொன்னேன் இப்போ ஒரு தசம் இங்கே ஒரு பூஜ்ஜியம் தான் ரெண்டு பூஜ்ஜியத்தை வெட்டி விடுங்க சரிதானே இது ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு ஏற்படுத்த போறது இல்லை இப்ப பாருங்க இந்த அஞ்சாலை இவரை பிரிக்கலாம் அல்லது மொத்தமா நீங்க பிரிக்க போடும் நீங்க பிரிச்சாலும் ஒரு பிரச்சனை ஒன்று வாருது இல்லை அதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையே வராது அப்ப பாருங்க இந்த அஞ்சால இந்த அஞ்சா இந்த இயலாத கட்டம் வந்தால் என்ன சொன்ன இந்த இலக்கத்தை இந்த இலக்கத்தால பிரிக்க விடுங்க சரிதான் ஒருவேளை நான் சொல்லுங்க முப்பத்தி எட்டு நாங்கள் ஐம்பதால பிரிச்சு நினைச்சு போறோம் அஞ்சால பிரிக்க சொன்னால் நீங்க இந்த ஒரு பூச்சியத்தை வெட்டிட்டு ஒரு தசமதானம் குத்தி என்ன போடுமாங்க அஞ்சை மஞ்சள் சுருக்கி விட்டாலும் விட செய்யலாம் பிரிச்சு பிரிச்சாலும் விடவர் சரிதானே அதெல்லாம் நீங்க கொஞ்சம் பாத்துக்கோங்க அதெல்லாம் பெரிய பிரச்சனை இல்லை இவரை இவரை எனக்கு லேசா சுருக்கிறதுக்கே சுருக்கி விடு அஞ்சா ஒன்று அஞ்சாவது ஒன்று அப்ப எனக்கு என்ன விட வருதுங்க மறை ஒன்று அப்ப இங்க அடைப்புக்குள்ள மறை வந்தால் இங்க நீங்க என்ன செய்யுங்க மறைண்டு போட்டு மூணுல எழுதுங்க பயப்பட அந்த நேரம் எல்லாம் நீங்க பத்தி கவலைப்பட தேவையில்லை இல்லை சரிதானே இப்ப பாருங்க இப்ப என்ன மூண குறைக்க வேணான்னு ஒருவேளை ஒருவேளார் உத்தேச இடைன்னு சொன்னாரு உத்தேசிக்கிறாரு ஒருவேளை இந்த விடை விட இந்த இடை வந்து அறுபத்தி ரெண்டு வரும் அல்லது அறுபத்தி ரெண்டு குறைய வரும் அல்லது கூட வரும் அப்ப என்ன சரி அறுபத்தி ரெண்டு வராது மூண குறைக்கணும்னு சொல்றாரு இந்த சுருக்கள் தான் உனோட விடையை தீர்மானிக்கும் சுருக்கிற போகுது உனோட விடை நிச்சயமா மூணு குறைஞ்சி வரணுமா அறுபத்தி ரெண்டு மூணை குறைச்சோம்னா ஐம்பத்தி ஒன்பது உடைய இடையாக இருக்கும் கூட்டல் இடையே சின்ன இடையே சின்ன விளங்கிட்டா இது பிரச்சனை சரியா இந்த பிரச்சனை கிளியர் ஆயிட்டா இந்த பிரச்சனையும் விளங்கி விளங்கிருக்குன்னு நினைக்கிறேன் ரைட் அடுத்த பிரச்சனையை பாருங்க அடுத்த வந்து நியம விலகல்னு கேட்டுக்கிறார் பிள்ளைகள் ஒருவேளை இந்த வருஷம் ஒரு நியம விலகல் வரலாம் இது கடந்த இரண்டு வருடங்களாக பரீட்சையில் வினா வர இல்லை ஒருவேளை மூட பரீட்சைக்கு வரலாம் சரிதான் தான் நான் சொல்லிட்டேன் கிளா பாருங்க நியம விலகல்னு சொல்கிற போதும் அப்ப நீங்க நியம விலகல் பண்ற முறையை அழுத்தமா படிச்சுட்டு போங்க கொஞ்சம் பார்த்துட்டு போங்க அப்ப பாருங்க இப்ப எஃப் டி வர்க்கம்னு சொன்னால் சிலருக்கு சில சந்தேகங்கள் வாருது என்ன இதுல என்ன பிரச்சனை வர்க்கத்தை ஆனா டி வர்க்கம் சொல்லுறப்ப டி வறுக்கிச்சு எஃப் இருக்கிறது நான் ஒன்றை சொல்லிட்டு மற்ற நான் லேசா சொல்றேன் பாருங்க டி வறுக்கிச்ச முன்னாடிதான் டி 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 என்ன வரும் நாலு வர்க்கம் எவ்வளவு வரும் பதினாறு பதினாற நாங்க என்ன செய்ய என்றால் ரெண்டு அளவு அப்படிதான் எங்க பாரு எஃப் டி வர்க்கத்தரம் நான் விளக்கமா செல்றேன் வாய் கணக்கு என்ன சிலருக்கு சந்தேகம் சொல்ற சொல்றாள் எவ்வளவு ரெண்டு எஃப் டி வர்க்கம்டா எவ்வளவு வரும் டினு சொல்ற போதும் நாலு வறுக்கம் போட்ட எவ்வளவு வரும் 16 பதினாறு ரெண்டாவது முப்பத்தி ரெண்டு அப்ப இவ்வளவு திரும்ப எல்லாரையும் வர்க்க அப்படி இல்ல இப்ப நீ லேசா என்ன செய்யலாம்டா பாருங்க இந்த எஃப் எஃப் இந்த பக்கத்துல இருக்க ரெண்டு டிஃப் டிக்கிதான் ரெண்டையும் பெருக்கி விடுங்க லேசா வேண்டா d டி பெருக்கப்பட்டால் டி வறுக்கம் வந்துடும் அப்ப எஃப் சேர்ந்து வரும் தானே எஃப்டி வரைக்கும் அப்ப இதான பிரிக்க எவ்வளவு வரும் பாருங்க முப்பத்தி ரெண்டு வரும் சரி தானே சந்தையை விட வேற ஒரு கணக்கு நாங்கள் செஞ்சு பார்ப்போம் இடையில ஏதாச்சும் ஒரு கணக்கு உதாரணத்துக்கு தான் எழுதுவோம் சரிதானே தானே இப்ப இவரை நான் ஏற்கனவே சென்னேன் டி வர்க்கம் இவர வர்க்கம் எடுத்தோம்டா நாலு 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 அப்படின்னா பதினாறு வரணும் சரிதானே அப்ப நான் சொல்ல அப்படி செய்ய தேவையில உங்களை பக்கத்துல இருக்கிற டிஐயும் எஃப்டியையும் பெருக்க விட்டா எஃப்டி வர்க்கம் வருவாரு நியம உலகக்கூடிய ஆள் வருது அப்ப நான் சொன்னேன் இவங்க ரெண்டு பேரும் பெருக்கி விடுங்க எவ்வளவு வரும் பதினாறு வந்துட்டேன் லேசா வந்துட்டு அப்படின்னு வச்சுங்க பயம் இல்லாமல் இதெல்லாம் பக்கத்தில் பார்க்கறத பிரிக்கணும் இது நியம விளக்கை பார்க்கறது முறை அழுத்தம் ஞாபகம் வச்சாலே போதும் அப்ப அடுத்தது பாருங்க இருபத்தி ஏழு ரைட் அடுத்த இதால பெருக்கிற போது எவ்வளவு வரும் ஏழு இவரால பெருக்குனா பூஜ்ஜியம் இப்ப சிலருக்கு சந்தேகம் வர இந்த சய வருமா மறை வருமா பிள்ளைகள் ஏன்னு சொன்னால் நீங்க படிச்சிருப்பீங்க கணிதத்துல மறை தர மறைய மறையால் பெருக்கினா பிள்ளைகள் எங்களுக்கு நீர்னு விட வரும் ஒரு மறையும் மற்ற ஒரு நேரம் இருந்து விட முடியாது விட வந்து மறையின் வரும் அதுதான் இங்க வந்து இங்க பாருங்க இவருக்கு வந்து இங்க மறை வந்த காரணம் என்ன என்ன காரணம் வந்து இருக்குது அதாவது இங்க உள்ள பிரச்சனை என்னன்னு சொன்னா இங்க மறை ஒரு பெருமானம் குறையுது குறையிற போது வந்து ஒரு எத்தனை மடங்கா குறையின்னு சொல்ற விளக்கம் தான் இங்க இதுக்குள்ள வந்து இருப்பாங்க சரி அதெல்லாம் தேவையில்லை கூட விளக்கம் தான் பிரச்சனை இப்ப பாருங்க இந்த இடத்துல நீங்க எஃப்டி ல எழுதிருப்பீங்க ல வந்து மறை ஏழுன்னு எழுதிக்கு எப்படி எழுது நீங்க ஏழு ஒன்று தர ஏழு அளவு பெருக்கு மறை ஏழு ரெண்டு தர ஏழு அலை பெருக்கி பதி மறை பதினாலுன்னு அழிக்கிறீங்க அப்படின்னு நான் என்ன கருத்துண்டா அங்க பாருங்க ஏழுக்கு முன்னுக்கிற குறி நேர் கூறி நம்ம ரெண்டுக்கு முன்னுக்கிற குறி மறை குறி பெருக்கி விடம்டா மறை இத பாருங்க அதால இந்த மறை யோசிக்க தேவையில்லை ஒரு ஒரு மறை இருந்தாலும் விடை மறை ரெண்டு மறைய பெருக்கு நாள் நல்லா யோசிக்கும் ரெண்டு மறைய ஒரு மறை இருந்தா விட மாறும் ரெண்டு மறைய பெருக்கு நாள் நீர் ஆகணும் அப்ப ஒன்றால ஏழை பெருக்கு நாள் என்ன வரும் ஏழு இங்க கட்ட எஃப்டி வர்க்கத்துல பெருமானம் நீர் எல்லாம் வரும்

ரைட் அது எல்லாம் சரி இப்போ என்ன செய்யணும் பண்ணும் இவர விளக்கத்தை உங்களுக்கு பார்த்து விடுவோம் இந்த இடத்துல அப்ப அவர் என்ன ஷேப் பண்ணும் எஃப்டி வர்க்கத்தை எடுக்க போகிறோம் எஃப்டி வர்க்கத்தை எடுக்கிற போது கவனம் அறிக்கணும் சிக்மா எஃப்டி வர்க்கம் என்ன ஷே வரும் இங்கே இருக்கிற எல்லாரையும் நாங்கள் மொத்தமாக கூட்டுற போது எங்களுக்கு எஃப்டி வர்க்கம் இவ்வளோன்னு சொல்லி விளக்கம் வரும் சரிதானே இப்ப பாருங்க எஃப்டி வர்க்கத்தை நாங்கள் கூட்டுகிற போது எங்களுக்கு விளக்கம் வருவார் அத கவனமா கூட்டணும் மேல் மேலிக்கிறாக்கலாம் அழகா நீங்க அந்த பெருமானம் சரி நீங்க வேற இடத்துல எழுதி பார்த்து கணக்கு பார்க்கறேன் நான் என்ன செய்யறேன் அதை நான் பொருத்தமா விட இல்லையான்னு சொல்லி பாக்குறதுக்காக நான் சரியா விளக்கம் ஒரு முப்பத்தி ரெண்டனாக கூட்டணும் இருபத்தி ஏழையும் கூட்டணும் பதினாறையும் கூட்டணும் ஏழையும் கூட்டணும் ஆஹ் அதுக்கு பிறகு திரும்ப ஒரு ஏழை கூட்டணும் இருபத்தி எட்ட கூட்டணும் நாப்பத்தி கூட்டணும் அறுபத்தி நாலு கூட்டணும் ஐம்பது கூட்டணும் பிரச்சனை கிட்டா ഒമ്പത് ഒമ്പത് ശരി ഒമ്പത് ഒരു പെരുമാനം കുറയു അഞ്ച് ആറ് ഏഴ് എട്ട് ഒമ്പത് പത്ത് അവ ഇതിലേതുകൊണ്ട് കൂടുപെട്ടിരിക്കും നമുക്ക് ആ ശരി പൂജ്യം തന്നെ കൂടി ഓക്കെ ഒമ്പത് പെരുമാനം ഇത്

நியம வீரர்கள சமன்பாடு எல்லாருக்கும் தெரியும் எஸ்டி சமன் எஸ் என்று போட்டு கொள்ளுங்க அதுக்கப்புறம் என்ன ஐந்து சொல்றது வகுப்பாடை பெருமன் அவரை பிரிக்கப்புறம் யாரோன்னு இருந்தால் வர்க்கம் மூலத்து சொல்ற அந்த சமன்பாடோட பிரிக்கப்பறம் இப்ப சிக்மா எஃப்டி வர்க்கத்தின் கீழ் என் போடுவோம் அதுக்கப்புறம் கழித்தல் சிக்மா எஃப்டி கீழ் முழுவதின் வர்க்கம் இதை தீர்த்து விட்டு இந்த அஞ்சாறு ஐயாறு பெருக்கூட விட வந்து சிதன் அவ பாருங்க உங்களுக்கு தெரியணும் இந்த இடத்துல என்னன்னு சொன்னா சிக்மா எஃப்டி வர்க்கம் இது சிக்மா எஃப்டி வர்க்கம் இது வந்து அடைப்பு குழைக்கு எஃப்டி பாருங்க இது வரை தனி எஃப்டி எஃப்டி வர்க்கம் அப்ப அவர் அவராக பிரதிசயம் இப்ப நான் என்ன செய்யறேன் இந்த இடத்துல எழுதுற போது நான் கொஞ்சம் ஒரு ஐடியாவை பயன்படுத்துறேன் என்னுடைய பாருங்க சிக்மா என்னன்னு சொல்றது என்ன அப்படின்னு சொல்லுது நான் கொஞ்சம் எழுதுறேன் என்னண்டா எண்ணிக்கை எவ்வளோ ஐம்பது பேர் இப்ப பாருங்க சிக்மா எஃப்டி வர்க்கம்

இப்ப இந்த விளக்கத்தை எழுதி இப்ப பிரதி சேப்பரம் இப்ப பாருங்க ஆஹ் சாரி இப்ப இதுல ஒரு விளக்கத்தை விட்டு ஐ ஐயோ நான் எழுதி கொள்ளும் நீங்க எழுதுங்க இல்லையே மாற்றப்படுவான் கண்டிப்பா பாருங்க ஐக்கு பதிலா பதிலு அஞ்சு எழுதுறேன் இந்த இடத்துல பாருங்க நான் ஒரு வேற கலர்ல வைக்கிறேன் இந்த இவளத்தையும் சுருக்கிட்டு இந்த வர்க்கம் மூலத்தை சுருக்கிட்டு அஞ்சால தான் இருக்கிற கருத்து இல்ல நான் ஞாபகம் இப்ப என்ன செய்யறேன் தெரியும் வர்க்கம் தான் ஒரு இருநூத்தி எழுபத்தி ஆறு இருநூத்தி எழுபத்தி ஆறால என்னால பிரிக்கிற ஐம்பது ஐம்பதால பிரிக்க போறேன் சரிதானே இப்ப என்ன செய்யப்படுறேன் கழிக்க போறேன் கழிக்கிற போகுது யார கழிக்க போறேன்னு சொன்னால் சிக்மா எஃப்டி வர்க்கம் சொல்றது முழுவதின் எஃப்டி வர்க்கம் அப்படின்னு சொல்ற போது பாருங்க இவர் பெருமானம் நமக்கு தெரியும் பாரு சிக்மா எஃப்டி இருக்கு எவ்வளவு வரும் மறை முப்பது கவனமா இது கவனமா இருக்கணும் இங்க மறை வந்திருக்குது சரிதானே இங்க என்ன வந்திருக்குது மறை வந்திருக்கு இந்த விளக்கம் பார்க்கணும் சரிதானே எப்பயும் பாருங்க நீங்க சில நேரம் இதுக்குள்ள வாரு நேர்ல வரும் நேர்ல வந்தால் கேஸ் இல்லை மறையில வந்தா ஒரு பிரச்சனை ஒன்று இருக்கு அதான் நான் சொல்ல வரும் இந்த நுணுக்கங்கள்லாம் பிடிச்சிடும் அடுத்தது பாருங்க ஐம்பதால விரிக்கப்படும் முழுவதின் வர்க்கம் சரிதானே இப்ப பாருங்க இந்த அஞ்சு செய்வாரு கடைசி வரைக்கும் அவர் வருவாரு இப்ப பாருங்க இப்ப என்ன செய்வெண்டால் இந்த இவரை நாங்க சுருக்கப்பறோம் இப்ப ஐம்பதாலை சுருக்கிறப்போ சிக்கல் ஒன்று வரும் இந்த பூஜ்ஜியத்தை வட்டி ஒரு தசம தானே முன்னோக்கி நகர்த்துங்க நகர்த்த எவ்வளவு எவ்வளவு வரும் இருபத்தேழு தசம் ஆறுன்னு வருமானம் இப்ப அஞ்சாலை சிரிச்சு விடுங்க அஞ்சு இருபத்தேழுக்கு எத்தனை தடவை இருக்குது அஞ்சு தடவை மிச்சம் இந்த தசத்துக்கு நேரம் தசம் தசம் தான் குத்திக்கிறோம் இப்ப என்ன ரெண்டுங்கால வரும் பக்கத்துல வந்தா இருபத்தி ஆறு இருபத்தி ஆறுக்குள்ள அஞ்சு எத்தனை வரைக்கு அஞ்சு தடவை இருக்கிறார் மிச்சம் எத்தனை ஒன்று அங்கால போகிற போது பத்து பத்துக்குள்ள அஞ்சு எத்தனை வரைக்கு நீங்க இல்லாடி வளமையை பிரிச்சு பாக்குற முறையில பிரிச்சு பாருங்க இப்படி இருநூத்தி எழுபத்தி ஆறு ஐம்பது ஆளு இப்படி பிரிச்சு அதுல ஒரு பிரச்சனை இல்ல நீங்க இப்படியாவது பிரிச்சு பாருங்க சரிதான சோட்டா சிலைகள் சரிதானு இப்ப பாருங்க எனக்கு வந்த பெருமானம் வந்து அஞ்சு தசம் அஞ்சு ரெண்டுன்னு வந்து இப்ப என்ன செய்ய நான் கழிக்க போறேன் அதுக்கு பிறகு இவரை சுருக்கிறோம் இப்ப இப்ப இதுல ஒரு கழித்தலை முதல் போடாதீங்க இங்க ஏன்னு சொல்றேன் என்ன காரணம் சொல்றேன் சரிதானு நேர் வந்ததுன்னா பயமிலாம கழித்துல போடலாம் இங்க மறை உள்ளுக்கு வந்தால் கழித்தல் போடையலாம் இப்ப பாருங்க இவரை இவரை சுருக்கி விடுவோம் சுருக்கி விட்டது பிறகு இப்ப எனக்கு என்ன பிரச்சனை நடக்க போகுன்னா இவரை நாங்க என்ன செய்யப்படுறோம் அஞ்சால பிரிக்கப்பறோம் பிரிக்கிற போது இந்த மூணு மூண வந்து நாங்க என்ன செய்யப்படுறோம் அஞ்சால பிரிக்கப்போறோம் அதான் விளக்கம் இப்ப பாருங்க அஞ்சால மூண பிரிச்சா என்ன அடங்காது பூச்சியம் தசம் குத்திடுவோம் அங்கால போன முப்பது முப்பதுக்குள்ள அஞ்சு எத்தனை பிரிக்குது நீங்க வேணா பிரிச்சுப்பாங்க இதுக்குள்ள அடங்காது இதுக்குள்ள அடங்காடி பூச்சியம் சரிதானே இப்ப பூச்சியத்துல அஞ்சா பிரிக்க விட்டோம் எனக்கு என்ன வரப்போது பூச்சியம் தான் கழிச்சால் மூண்டு உங்களால ஒன்றுமில்ல தவறு பூஜ்யம் சேர்க்கும் தசதினா தசா இவ பூஜ்ஜிய திறகு முப்பது முப்பதுல முறை ஆறு நீங்க எப்படி சரி பாத்தா டேசி நான் சின்ன முறையும் டேசு தான் உங்களுக்கு எப்படி முறையோ அதை நீங்க பின்பற்று சரிதானே இப்ப என்ன செய்யப்பட முடியா பிள்ளைங்க நல்லா கவனிங்க நல்லா விளக்கம் பாருங்க ஆஹ் சரி ஆஹ் விட நமக்கு சரியாதான் வரப்போகுது சரிதானே அப்ப பிரச்சனை எங்க ஒரு மறைய நீங்க எழுதலாம் ரைட் இப்பதான் எனக்கு அந்த யோசனை வந்து ரைட் சரி பாருங்க இப்ப பாருங்க இந்த இடத்துல மறை பூச்சிய தசம் ஆறுன்னு சொல்றத விட நாங்க வர்க்கம் சொல்ல வர்க்கம் என்ன விளக்கம் சொல்லுங்க ஆகும் அதை ரெண்டு தடவை பிரிக்கிறது அப்படித்தானே ரெண்டு தடவை நாங்க பிரிக்க போறோம் பூஜ்ய தசம் ஆறு ரெண்டு தடவை பிரிக்க மறை நீங்க ரெண்டு மறை தான் மறையே பிரிக்க போறோம் நீங்க மறை வந்தா நேர் வந்தா உங்களோட விட நேர் தான் வரப்போ நீங்க பயப்படுத்த விட ஏனென்றால் அது அப்படித்தான் ஏன் அது ரெண்டு தடவை பிரிக்கிற போது என்ன செய்யும் உங்களுக்கோ மறை வந்து ரெண்டு தடவை பிரிக்கிற போதும் நேர் பெருமானத்தை தருவாரு அப்ப பாருங்க இந்த இடத்துல பாருங்க நேர நேரம் மறை மறை போயிடும் நேர்னு விட வந்துடும் நமக்கு தெரியும் இப்ப இதுல பிரச்சனை எல்லாருக்கும் இதை இப்படி பெருக்குறேன்னா பிரச்சனை ஒரு பிரச்சனையும் இல்லை இங்க நீங்க நினைக்க போறீங்க என்னடா மக்கள் ஒன்றும் இல்ல ஆற ஆறால பெருக்குறேன்னு நினைங்க ஆற பாருங்க பூஜ்யம் தசம் ஆறு பூஜ்ஜியம் தசம் ஆறு நீங்க ஒண்ணு யோசிக்கிறது ஆறு ஆறு அளவு இருக்குங்க ஆறு ஆற பேர் எவ்வளவு ஆறாவேன் இப்ப நினைச்சீங்க மொத்தமாக சரிதானு மொத்தமாக பாருங்க எத்தனை தசம் தாண்டி குத்தப்படுறோம் நாங்க எத்தனை இலக்கம் தாண்டி தசம் குத்தணும் பாருங்க இங்க வந்து பூஜ்யம் தசம் ஆறு இங்க பூஜ்ஜியம் தசம் ஆறு சரிதானே அப்படி ஆயிக்கிறதால இங்க பாருங்க பூஜ்ஜியம் ஆறு தசத்து பேர் ஒரு இலக்கம் இங்க தசத்து பேர் ஒரு இலக்கம் மொத்தம் ரெண்டு இலக்கம்

விடத்து வருவார் பூஜ்ஜியம் தசம் மூன்று ஆறு பெருமாள் பூஜ்யம் மூன்று இப்ப நான் இது மறை சின்ன நீங்க பயப்பட தேவையில்லை இப்ப என்ன வருகைக்கிற போது அவர் மறை மறை சேர்ந்து அப்ப என்ன விட வரும் பூஜ்யதசம் மூன்று ஆறு வருவாரு சரிதான் அப்ப இந்த இடத்துல நீங்க என்ன எழுதிவீங்க பூஜ்யதம் மூன்று ஆறு எழுதுவீங்க ரைட் இதுலயும் சிலருக்கு சில சந்தேகம் வரும் அதை நான் இந்த இடத்துல தீர்த்து ரொம்ப இப்படி வாரது குறைவோ இந்த மாதிரி விளக்கம் வாழ்தான் அதிகமாயிருக்கும் இப்போ பாருங்க ஆஹ் நான் எனக்கு வந்த விட பூஜ்யதம் இப்படி வச்சுக்கொள்வோம் பூஜ்யம் தசம் ரெண்டு நாளில் வந்துருக்கு சரி தானே மறை ரெண்டு நாளில் வந்துருக்கு இப்போ இவரை வறுக்கிற போது மறை பூஜ்யம் தசம் ரெண்டு நாள் இப்ப ரெண்டையே பெருக்க போறோம் இப்ப நீங்க ஒண்ணும் யோசிக்கிற இருபத்தி நாலு இருபத்தி நாலுல பெருக்கணும் இது வந்து உதாரணத்துக்கு செல்றது இந்த கணக்கில் விளக்கம் முடிச்சு உதாரணத்துக்கு இப்ப இருபத்தி நாலு பேர் நாலு நாலு ஆறு நாலு ஆறு இந்த பதினாறு ஆறு எழுதி ஒன்று மிச்சம் நாலு ரெண்டு எட்டு ஒன்றும் ஒன்பது சரிதானு இப்ப ரெண்டாலு நாலு பேருனா எட்டு ரெண்டாவது நாலு இவங்க ரெண்டு பேரை கூட்டி விட்டா

நாலுதான் தான் அடி குத்தும் நல்ல காவீங்க ஒன்று ரெண்டு மூன்று தான் இருக்குது இன்னொரு இருக்கு நீங்க பூஜ்ஜியமோட சேர்த்து இங்க தசம் குத்தி விட்டீங்கடா உங்களை விட இப்படி வரும் பூஜ்ஜியம் தசம் பூஜ்ஜியம் அஞ்சு ஏழு நல்லா இந்த கண இதையும் கொஞ்சம் நோட் பண்ணிட்டு இருப்பாங்க இருக்கும் சுகராய் இப்படியான ஐடியாக்கள் இருக்கும் அல்லது நான் சொன்ன மாதிரி ஐடியா இருக்கு இந்த ரெண்டு கணக்கு நீங்க நீங்க விளக்கம் தெரியும் யாருக்கும் விளக்கம் தெரியாது இல்லை இந்த நுணுக்கங்களை நீங்க புல விடுறதால கணக்கு அப்படியே விளையாட்டு

அப்போ உங்களுக்கு தெரியும் உங்க எஸ் வந்து என்ன பெருமானத்தை எடுக்க போதும் உங்கால இருக்கிறாரு

இங்க வறுக்க மூலத்துக்குள்ள வார விடையத்துனால பெருக்கணும் அஞ்சாலும் அதை மறந்து ஞாபகம் வச்சுக்கோங்க திரும்பியும் போயிடுவீங்க இப்ப பாருங்க இப்ப நாங்க மடக்க பார்க்க போறோம் யாருக்குண்டா லொக் வந்து மடக்க பாக்குற முறை யாருக்கு பார்க்க போறோம்டா இவ்வளத்தோட நிக்கோட்டும் எங்களுக்கு வார விடைய நாங்க நினைச்சோம் அஞ்சால பெரிய இதுக்குற விட வாராத விடையத அஞ்சால பெருக்கூட்டா எங்களுக்கு விட வரப்போ அப்படின்னு நினைச்சிருக்கோம் மடக்கை கொஞ்சம் தள்ளி எழுதிவோம் பெருக்கிடுவோம் வர்க்க மூலம் அஞ்சு தசம் ஒன்று ஆறுக்கு நான் மடக்க பார்க்க போறேன் இப்ப நான் என்ன செய்ய போறேன் பிள்ளைகள் இவருக்கு நான் லோக் எக்ஸ் போடுவோம் லொக் எடுக்க போறேன் லொக் எடுக்கிற போது இந்த முன்னுக்கு லொக் எக்ஸ் போடும் இப்படிதான் இந்த வழிமுறை இருக்குது சுருக்கமா நீங்க செய்யற அது பிரச்சனை இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச சுருக்கத்தை செய்யும் எக்ஸ் சொல்ற போது எக்ஸ போட்டுரும் என்ன அந்த எக்ஸுடைய பெருமானதை நான் கண்டுபிடிக்க போறேன் சரிதானே இப்போ பாருங்க இப்போ உள்ளுக்கு மடக்க எடுக்கிற போது பிள்ளை நல்லா கவனிங்க இதுல மடக்க எடுக்கிற போது உங்க லொக்குன்னு எழுதுங்க எழுதின பிறகு என்ன செய்யணும்னால் இந்த இந்த மூலம் வறுக்க மூலத்துல பெருமானம் அறை அதை கொண்டு எழுதி விடுங்க சரிதானே இதுக்கு முன்னுக்கும் எழுதி விடுங்க நான் சொல்ற ஐடியா அவங்களுக்கு விளங்கும் நினைக்கிறேன் நல்லா கவனிச்சு கொடுங்க ஒரு பிரச்சனையும் இல்லை சரிதானே இப்ப நல்லா பாருங்க என்ன சிவம் இந்த வறுக்க மூலத்துக்குரிய பெருமானம் வந்து அறை அதை வந்து நினைச்சி லொக்க எழுதியாச்சு அதை கொண்டு இந்த முன்னுக்கு எழுதி விடுவோம் சரிதானே வேற வேறு நுட்பம் இருக்கு நீங்க எப்படி பயன்படுத்த நான் நான் சொல்ற முறையும் இந்த தசம் அஞ்சு நிமிஷம் நாள் தசம் அஞ்சு இதுல விஞ்ஞான முறை குறிப்பிடல ஒரு எண்ணாகுது எழுதலாம் ஆகவே தசம் நகராறுதுன்னு சொன்னால் பூஜ்யம் தசம்னு எழுது இப்ப அஞ்சு ஆஹ் தசம் ஒன்று ஆரம்பிக்கிறது ஐம்பத்தி ஒண்ணு ஆறு கூடிய மடக்கே பார்க்கப்படும் கொஞ்சம் பேருக்கு மடக்க பாத்துரும் அப்படியே கொஞ்சம் தவணை மடக்க விளக்கத்தை பார்த்திரும் அவ்வளோ தெரியும் மடக்க பாக்குறது யாருக்கு பார்க்க போறோம் நாங்க இங்கே பாருங்கள் யாருக்கு பார்க்க போகிறோம் அவ்வளோ தெரிஞ்சிருக்கும் யாருக்கு அஞ்சு தசம் ஒன்று ஆறுன்னு சொல்கிறப்ப ஐம்பத்தி ஒன்று ஆறுக்கு நேரம் பாருங்க ஐம்பத்தி ஒன்றுக்கு ஆறுக்கு நேரம் பாருங்க இப்ப ஐம்பத்தி ஒண்ணு ஆறுக்கு நேரம் பார்க்குற போது எங்களோட மடக்கில் ஐம்பத்தி ஒண்ணு ஆறுக்கு நேரம் நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ள ஐம்பத்தி ஒன்று ஆறுக்கு நேரம் ஐம்பத்தி ஒன்று அதே போல ஆறுக்கு நேரம் பார்க்கணும் ஐம்பத்தி ஒன்றுக்கும் ஆறுக்கு நேரம் பார்க்கணும் இப்ப இதுல பாருங்க ஐம்பத்தி ஒன்று தேடுங்க இதுல கிடைக்காது அப்போ கொஞ்சம் நிமிஷம்

ஆறுங்க எவ்வளவு பெருமானம் இருக்குது எழுபத்தி ஒன்று இருபத்தி ஆறு அப்ப அந்த இடத்துல நாங்கள் எழுதி விடுவோம் நான் பேசுற விளங்கிட்டு தானே ஒன்றும் இல்லை பிள்ளை திட்டியோ ஒரு பிரச்சனை இல்லை சின்ன பிரச்சனை தான் இவ பாருங்க எழுதிட்டோம் அந்த இடத்துல போய் எனக்கு என்ன விட வந்திருக்குது எழுபத்தி ஒன்று இருபத்தி ஆறு ஐம்பத்தி ஒண்ணு எழுபத்தி ஒன்று இருபத்தி ஆறு எழுபத்தி ஒன்று இருபத்தி ஆறு

பாருங்க இங்க ரெண்டு இலக்கத்தை கண்ட வேண்டாம் ஆள் நேரம் எடுத்துட்டோம் இப்ப உண்மை இன்னொரு இலக்கம் ஒரு ரெண்டோடு சேர்ந்து இருக்குன்னு சொல்லுங்க உதாரணத்துக்கு அப்படின்னு என்ன சொல்லணும் நீங்க அங்க வித்தியாசத்துல போய் ரெண்டுக்கு நேரம் போய் தொடரும் கீழே உள்ள வித்தியாசம் ரெண்டுக்கு நேரம் வார விடைய கூட்டி விடணும் சரிதானே அங்க வார விடைய என்ன செஞ்சிருங்க கூட்டி விடுங்க இப்ப பாருங்க இப்ப நான் இந்த விளக்கம் வந்துட்டு இப்ப என்ன செய்ய போறேன்டா லொக்க நாங்க புது எடுக்கணும் இங்க லொக் வந்துட்டாரு லொக் எக்ஸாமன் இந்த அரை என்ன செய்யும் லொக்க வெளியால் எடுக்கணும் எடுத்தோம்டா இங்கால இந்த லொக்கோட இந்த அறை வந்து பெருக்கிட்டு இருக்கு சின்ன பெருக்கல் தர என்ன செய்வார் அங்காலோட பெருமானத்துல பெருக்கிற போது சரி இப்ப என்ன செய்வோம் லொக்கையும் லொக்கையும் வெட்டி விட்டா எக்ஸ்ரே விட என்னென்ன முழுக்காட்டும் இதுல என்ன பிரச்சனை இருக்குன்னு சொன்னா பிள்ளைகள் இப்ப சிலர் வந்து வேற வேற முறை பயன்படுத்துவீங்க என்ன செஞ்சிருவீங்கன்டா இந்த பாருங்க அந்த தசம் ஏழு ஒன்று ரெண்டு வார விடையே ரெண்டால பிரிச்சிருவீங்க இப்படிதானே இதுவும் ஒரே கருத்து தானே வரும் இது ஒரு பெரிய பிரச்சனை ஒன்று வரையுது இப்படி போட்டான அரைன்னு சொன்னா இவர் அரைவாசி அப்புறம் ரெண்டால பிரிக்கிறதானே கருத்து இது நிறைய பேருக்கு இந்த ஐடியா வழங்குறது இல்லை அப்படிங்க அந்த படிமுறை எழுதுற போற போல சொல்லி சொல்லி ஞாபகம் பண்ணா இந்த உலகம் வந்துடும் வலுவை முன்னுக்கு போடாச்சும் எழுதியாச்சு இங்க தசம் அஞ்சு இருக்கிற போது பூச்சியம் தசம் போடணும் பூச்சியம் தசம் போட்டு அங்க வார விடிய ஐம்பத்தி ஒண்ணு ஆறுக்கு நேரம் வார விடிய இங்க எழுதி விட்டு திரும்பிச்சுங்க அரை பிரிக்க போயிங்க பிரிக்க பிரிக்கிற பெருக்கிறேன் சொல்ல பிரிக்கிறதா ரெண்டால பிரிக்கிற போது பூஜ்ஜியத்துக்குள்ளாங்க பூஜ்ஜியம் முறை இதுக்குள்ள எத்தனை ரெண்டு இருக்கிட்டு பாருங்க எதுனா வரும் மூன்று ரெண்டு ஒன்று மிச்சம் பதினொன்றுக்குள்ள ரெண்டு அஞ்சு முறை திரும்ப பன்னெண்டுக்குள்ள ரெண்டு வந்து ஆறு முறை அதுக்குள்ள வந்து மூண்டும் இப்ப என்ன விட வந்திருக்கீங்க நமக்கு மூன்று அஞ்சு இப்ப இது விட இல்ல இப்ப இதுக்கு என்ன செய்யணும் முரண் மடக்கை பார்க்கணும் இதுக்கு முரண் என்ன செய்யணும் பாருங்க போல வேலைப்பாடு கூட

அஞ்சு ஆறு மூணு இதை நிச்சயம் இது ஒரு பரப்பு இதை போய் நாங்க தேடணும் எங்க போய் தேடணும் இந்த ஆளு முப்பத்தஞ்சு அறுபத்தி மூணு இதுல போய் தேடணும் மடக்கையில போய் தேடணும் பூஜ்ஜியம் தசம் தேட கூட முப்பத்தஞ்சு அறுபத்தி மூணு மடக்கையில தேடணும் பரப்பு பண்ணி திடீர் பரப்பு மாதிரி தேர்டப்புறம் எவ்வளவு தேட அப்புறம் முப்பத்தஞ்சு அறுபத்தி மூணு இங்க தேடுங்க முப்பத்தஞ்சு அறுபத்தி மூணு மேலதான் வரும் முப்பத்தஞ்சு அறுபத்தி மூணு பாருங்க முப்பத்தி அஞ்சு அறுபத்தி மூணு

சரிதானே நூறு விதம் நீங்க பாக்குறது பாக்குறதா இருந்தா நான் சொல்ற மாதிரி எழுதணும் இவ்வாருங்க எழுதியாச்சு இப்ப என்ன உன்னோட விட வரணும் முப்பத்தி அஞ்சு முப்பத்தஞ்சு அறுபத்தி மூணு இப்ப என்ன சரி முன்னாள் மூணு தேவை மூணு இங்கே பாருங்க நேரம் இருக்குன்னு பாருங்க மூணு ஆனா இந்த பாருங்க இந்த இடத்துல ரெண்டு தான் இருக்கு ரெண்டு இருக்கிற போது உங்களால நாலு இருக்கு ரெண்டாம் எடுக்கணும் எதுக்கு நேரம் ஒன்றுக்கு நேரம் இருக்கு அவள் அதான் சரி இந்த இது கடைசிய அந்த வார விளக்கத்தை இது வரைக்கும் பார்த்தாலே போதும் இப்ப இருபத்தி ரெண்டு எழுபத்தி ஒண்ணு இருபத்தி ரெண்டு ஏழு எழுதினாலே போதும்

ரெண்டோ மூன்றோ நாலோ வரப்பு அப்ப நீங்க ரெண்டு தசம் ரெண்டோ மூணு போட்டு பெருக்கி விட்டீங்கன்னா அவரை சரி கிட்டத்தட்ட அன்னல வந்திருக்கு அப்ப என்ன செய்யும்போ விட கண்டுட்டோம் இந்த இந்த மடக்கை இவருக்குரிய பெருமானத்தை தான் கண்டுபிடிச்சிக்கிறோம் என்ன பெருமானம் கண்டுபிடிச்சிக்கிறோம் இவ்வளவு பெருமானம் செய்யணும் அப்ப இவ்வளவு வேலை பாட விட்டு நீங்க அன்னலாம் விடைய தட்டி போடும் மட்டன் தட்டி போடுங்க ரெண்டு தசம் ஏதாச்சும் ஒன்றை பெருமானத்தை எழுதி பெருக்கி விடுங்க பெருக்கிற போது கிட்டத்தட்ட சரியா வரும் அவர் இவ்வளோ விளக்கம் செஞ்சு போகிற போக்குள்ளே நினைச்சிங்க ஒரு பத்து ஒரு வாரம் ரெண்டு மூணு மார்க்ஸுக்கு இவ்வளோ டைம் ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு இதில் செலவழிச்சிருப்பீங்க நான் நினைக்கிறேன் பதினஞ்சு நிமிஷத்தில் இதில் செலவழிப்பீங்க என்ன கொஞ்சம் கொஞ்சம் தேடி தேடி பார்க்குறது போகமா செஞ்சால் பிரச்சனை இப்போ அஞ்சாவில் பெருக்கி விடுவோம் பெருக்கி விட்டால் அஞ்சு அஞ்சாலை பெருக்கினாள் அஞ்சு முப்பத்தி அஞ்சு மூணு மிச்சம் ஐரெண்டு பத்து மூணு பதிமூணு சரிதானே அதுக்கு பிறகு தசம் அதுக்குப் பிறோ கொண்டு மிச்சம் ஐரெண்டு பத்து மூணு

ஆங்கில பாட அடையை பற்றி போது உங்கள் முடிவை முன்வைக்கும் இப்ப இவர முடிவை பற்றி பாக்குற போது நீங்க என்ன எழுதலாம் இது வந்து இந்த வலை வந்து ஓராயமா எதிர் ஓராயமா நேர் ஓராயமா எழுதணும் அதே போல இந்த சராசரியை விட அதிகமாக புள்ளி எடுத்தேன்னா என்ன செய்யணும் கொஞ்சம் சிறப்பாக இருக்குது இவர் கொஞ்சம் சிறப்பாக இருக்குது அதே போல கொஞ்சம் இப்ப கிட்டத்தட்ட அண்ணல ரெண்டு பக்கம் பேலன்ஸ் பண்ணி எழுதுனா அந்த பரீட்சை இங்க வைக்கப்பட்ட பரீட்சை வந்து ஒரு நம்பத்தன்மையான ஒரு சோதனையா இருக்குது முடிவு சிறப்பானது அப்படின்னு சொல்லி நினைச்சேன் கொஞ்சம் கருத்துக்களை வச்சுக்கொண்டு விடை மதகு வச்சுக்கொண்டு நீங்க எழுதலாம் இப்ப நான் ஒரு சும்மா ஒரு விளக்கத்தை செல்றேன் இப்போ பாருங்க சரி இப்ப இதை எழுதிட்டு இருந்தா ஒரு டைம் பெயரும் இந்த அஞ்சாக்கி நீங்க நினைச்சீங்க அந்த விளக்கத்தை வச்சு எழுதுறேன் கொண்டு நீங்க பல்கோனியை நீங்க காவடிங்க பல்கோனியை பாருங்க ஒப்புட்ட அளவுல ச இந்த சரிய விடைக்கு ரெண்டு பக்கம் பேலன்ஸ் பண்ணி நிக்க இப்போதான் அது அஞ்சு ரஃப்ல செல்றேன் பாருங்க நான் இப்படி எழுதிக்குன்னு சொல்லுங்கள் இடை வந்து எவ்வளவு இருக்குது இடை வந்து ஐம்பத்தி ஒன்பது ஐம்பத்தி ஒன்பது பாருங்க பாருங்க அதை எண்ணி பாருங்க ஆக்கள புள்ளி எண்ணி பாருங்க ஐம்பது குறைவா இருக்கிறாங்க குறைக்கிறாங்க ஆக்கள் எண்ணிக்கையும் கூட கூடை எண்ணிக்கையும் பாருங்க அப்ப ரெண்டு பக்கம சரிசமனா இருந்துதான் நீங்கள் செய்யும் இது ஒரு உண்மையிலே ரெண்டு பக்கம் பேலன்ஸ் பண்ணி இருக்கிறாங்க அப்படியா அந்த பிள்ளைகள் எல்லாம் இடையே ஒரு அன்மீச்சை புள்ளியே எடுத்திருக்கிறாங்க ஒரு இருக்குது இந்த பரிச்சையும் சிறப்பிப்புள்ளையில அடைவும் இருக்குது அதே போல எங்கால கூடுதலா எடுத்தாலும் நீங்க செய்யலாம் இங்க உள்ள அடை மட்டும் அதிகமான ஆக்கள் உயர் புள்ளிய பெற்றிருக்கிறாங்க அதே போல குறைஞ்சாக்கள் ஆஹ் கூடிய ஆக்கள் இத்தனை புள்ளிகளை குறைஞ்ச புள்ளியை பெற்றிருக்கிறாங்க அப்படி நீங்க பொருத்தமான விளக்கங்களை வச்சுக்கொண்டு நீங்க என்ன செய்யலாம் இதுக்கு விளக்கம் எழுதலாம் அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி முறையில விளக்கம் வரும் அப்ப அத நீங்க பாத்துக்கோங்க இது விளங்கிருக்கியா சரி இதோட சேர்த்து நான் என்ன செய்யறேன் இடை இடையம் காண்ற விளக்கத்தை நான் இதோட விடுறேன் சரிதான் அப்ப அதோட அந்த படம் முடிஞ்சுதானே இடையம் பாக்குற விளக்கத்தை நான் இதோட சின்னண்டா எல்லா விளக்கம் முடிஞ்சு இப்ப பாருங்க இடையம் கேள்வி கேட்க இல்லை நான் இதுல இடையம் காண்ற முறை இடையம் காணுண்டு கேட்டால் பிள்ளைகள் நீங்க இங்க வந்து திரள்முட்டு நட்டவணையோட உருவாக்குங்க அது கொஞ்சம் மிக பொருத்தமாயிருக்கு சிலர் அந்த திரள்முரு அட்டவணையை உருவாக்காம கூட காணுவாங்க அது அவங்களோட டேலண்டை பொறுத்து சரிதானே அது காண்றது சில நுட்பங்களை பயன்படுத்தி உபோகமா செய்வாங்க அதெல்லாம் பிரச்சனை பிரச்சனை நம்ம கொஞ்சம் சின்னாக்கள் இந்த கொஞ்சம் சிக்கல் இருக்கிற ஆக்கள் கட்டாயம் இதுல வந்து உலகம் இந்த திரள்முடு நாட்டை உருவாக்குது சிஎஃப்னு சொன்னா திரள்முடு சதவீதம் இல்லை திரள்முடு இல்ல தமிழாரோடு நீங்க திரள்முடுன்னு எழுதிக்கோங்க இப்ப திரள்முடு எழுதுகிற போது முதலாளி மூன்று ரன் நாங்கள் இந்த இடத்துல எழுதி விட்டோம் என்றால் ரெண்டு அடுத்து என்ன வரும் மேலே இருக்கிற நாளோட கூட்டி விட இந்த நாளோட எவ்வளவு ஆறு வருவார் மேலோட அஞ்சோட கூட்டினா பதினொன்று மேலோட ஏழோட கூட்டினால் பதினெட்டு திரும்ப மேலோ உள்ள ஏழோட கூட்டினாள் இருபத்தி அஞ்சு திரும்ப கூட்டினாள் முப்பத்தி நாலு நாப்பத்தி ஒண்ணு நாப்பத்தி அஞ்சு நாப்பத்தி எட்டு சரிதான் இப்ப பாருங்க இப்ப நாங்க பாக்க போறோம் இடை இடயம் சரி இடயம் சரி இடையம்டா முதலாவது இடையம் சொல்ற எந்த எத்தனையாவது வீட்டுன்னு கண்டுபிடிக்கணும் அப்ப என்ன செய்யலாம் மொத்தம் இது ஐம்பது பேர் இங்க கூட்டமாக்குனதால நீங்க ஒண்ணு கூட்டுறது சரி மைய சரி மையப்போக்கு அளவு இல்ல மைய நாட்டு அளவு இல்லை நீங்க என்ன செஞ்சிருப்பீங்க பாத்துட்டு அதெல்லாம் இல்ல இங்க கூட்டமாக்குனாரு பிரிக்கிற போது ரெண்டு பேரும் கருத்து தரம் இருபத்தஞ்சாவது இடத்துல இருக்கிறான்னு இருபத்தஞ்சாவது வீட்டு இருபத்தஞ்சாவது இடத்துல இருக்கிறான்னு கருத்துத்தரம் இப்ப இருபத்தஞ்சு திரைமுற இருபத்தஞ்சா பாருங்க எங்க இருக்கிறாரு நீங்க வந்து சரியா அந்த இடத்துக்கு வந்துட்டு சில நேரம் இந்த வராத விளக்கம் இருக்குது அதாலதான் சில ஆட்களுக்கு சில சிக்கல்கள் வாருது இந்த இடத்துல வராம இருக்கிற கணக்கொண்டு நாங்க பாப்போம் சரிதானே அது பிரச்சனை இந்த இடத்துல இந்த இது பொருத்தமா இருக்குதானே இப்படி கேள்வி கேட்க மாட்டாங்க அப்ப அதனால இந்த வந்து இதை கெடுக்கிறது ஒரு பொருத்தம் முடியல நான் சும்மா சொல்றேன் பாருங்க இப்ப பாருங்க இருபத்தஞ்சுக்கு நேரா இருக்கிற பெருமானம் என்ன பெருமானம் இருக்குது பாருங்க இருபத்தஞ்சுக்கு நேரா இருக்கிற பெருமானம் என்ன இருக்கிறாரு எண்ணுகிறார் ஆஹ் இவர உண்மை இல்லையை பார்த்தோம் எங்களுக்கு தேவைப்படும் உண்மை இல்லையே தான் எங்களுக்கு தேவை உண்மை இல்லையா உண்மை எடுக்கிற போது இவர் வந்து கிட்டத்தட்ட எவ்வளவு வருவாரு ஐம்பத்தி ஒன்பது அஞ்சு பெருமாள் ஓகே இது தேவையில்லை தெரிஞ்ச மனுஷன்னா இது இப்படி சரியா வாரத்தாலும் உங்களுக்கு என்ன செய்யாலும் கொஞ்சம் நினைச்சுங்க உங்களுக்கு அந்த ஏற்றுக்கொள்ள இல்லாம நாங்க இதை மேல எழுதி கீழே எழுதி கழிச்சு அப்படி செய்யறதால சிக்கல் வண்டேன் அது ஒரு கணக்கோடு நான் அடுத்த வீடியோல போறேன் கொஞ்சம் பாருங்க